ஒருத்தன் கலகம் பண்றான் வச்சுக்கோ, அவனுக்கு என்ன தண்டனை? அரசாங்கத்தை போய் கேளு, அவங்க சொல்லுவாங்க. அது பெரிய விஷயம். உங்க ஆதிக்கத்துல என்ன தண்டனை? என் ஆதிக்கம் நான் இன்னும் வரலையே, வந்த உடனே கேளு, நான் உனக்கு பதில் சொல்றேன். சரி, உங்களுக்கு நான் ஆதிக்கம் கொடுத்ததா வச்சுங்க. நீங்க கொடுத்துட்டீங்களா? சாரி, இல்ல சாரி. அவரு அப்ப அது என்ன தண்டனைன்னு சொல்லுங்களேன். என் ஆதிக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி நடந்தாச்சுன்னா சூடு போடுறேன். சூடு நீங்க ஏஜெண்டா இருக்கும் போது இந்த நல்ல காரியத்தை செய்தீங்கன்னா ஏழைகள் மனசார வாழ்த்துவாங்க. இல்ல போல மனசார கலெடுத்து அடிப்பாங்களா? அடிச்சாலும் அடிப்பாங்க. அடிப்பாங்களா? என்ன இருக்கிறது? எங்கடா கால குத்துற? இதா பாரா, இனிமே நீ எனக்கு அப்பனும் இல்லடா, உனக்கு மகனும் இல்லடா. எனக்கு இவ்வளவு உயர ஒரு மகன் இருக்கிறது இன்னைக்குதான் தெரியும். கோபமடா, கோபத்தில் தவறிட்டேன். ஒரு வார்த்தை மெல்லுவே, ரெண்டு வார்த்தை துப்புவேன். இனிமே நீ எனக்கு மகனும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. இப்ப சொல்றானே, இப்பதான் தெரியுங்க. ஆமோதிக்காத, ஆமோதிக்காத. நீ ஆளவந்தானுக்கு வரதகையா இருந்துகிட்டு நீ என்னென்ன பேசுற, என்னென்ன செய்யறதுங்கிறது எனக்கு கொஞ்சமாவும் தெரியுமாடா, கொஞ்சம் தெரியுமாடா. என்ன, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணுமே. நமக்குள்ள அப்பம் மகன் உறவு உனக்கு இருக்கணும்ங்கிற அவசியம் இருந்தா அந்த ஆளவந்தா சேர்த்து அறுத்து விட்டுருக்கீங்க. ஆமா. ஓஹோ, உங்களை அப்பானு கூப்பிடப்படாதுல்ல, அதை அறுக்க முடியாத. ஏன் நரம்பா? உறவை அறுக்க முடியாதுங்கிற. அப்படி உனக்கு அக்க முடியும், அவன் செய்த உனக்கு அவசியம் தான். நீ எங்கேயாவது இருந்துக்கோ, நான் எங்கேயாவது இருந்துக்கிறேன். நீ எதையாவது பேசிக்க, நான் எதையாவது பேசிக்கிறேன். அப்பா, ஓஹோ, உங்களை அப்பான்னு கூப்பிடப்படாதுல்ல. அப்படியே நம்ம ஒரு கால் முச்சந்தில எங்கயா சந்திச்சு விட்டா? நீங்க வருத்தப்படும் போது நான் எதுக்கு வந்து நிக்கிறேன்? என் காட்சி கொடுக்கவா? அதுக்கு இல்ல, பயப்படாத பக்தான்ங்கிறது இல்ல. இல்ல போறேன். ஏஜென்ட் சாரா,
வந்து ரொம்ப நேரமாகுதா? ரொம்ப நேரமாகல, இன்னும் காலு ஓயல. சரியான வெயில் வந்தோடனே கொஞ்சம் வெந்நீர் கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். என்ன சார், இந்த எஸ்டேட் ஆட்களுடைய சொல்ல வலுத்துக்கிட்டே போகுது, இதுக்கு ஒரு முடிவே இருக்காதா? அத ஏன் கேக்குறீங்க? தொந்தரவு எங்கதான் வலுக்காம இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பாருங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தன் பிச்சு புடுங்கி தின்றுவானு. அதுக்காகத்தான் பசுத்தோல் போத்தன புலி ஒண்ணு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கானே. யார் அந்த ஆளவந்தான தானே சொல்றீங்க? அவன் பாருங்க, இந்த அஞ்சாறு வருஷத்துக்குள்ள என்ன தவற ஊர்ல இருக்கிற அத்தனை பசங்களையும் ஏமாத்தி காந்தி கிராமம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணி அதுக்கு தலைவரா உட்கார்ந்துக்கிட்டு தெரியுமே. அது மட்டும் போதாதுன்னு இந்த இடத்த கொஞ்சம் ஊனி கவனிக்கணும். சொல்லுங்க, நம்ம பாணிப்புள்ள இருக்காரு, பாணிப்புள்ள. ஆமா, அவரது அந்த 60 வேலி நிலத்தையும் தானே அபேஸ் பண்ணிக்கலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க வந்த ஆடும், அவன் வந்து புலியும். அது எப்படி முடியும்? நீங்க தான் 5 வருஷத்துக்கு முன்னால அந்த நிலத்தை வாங்கி தரதாக சொல்லி அட்வான்ஸ் வாங்கிருக்கீங்க, அதை மறந்துட்டீங்க போல இருக்கு. இப்போ அதுக்கு தான் வந்திருக்கிறேன். எதுக்கு திருப்பி அட்வான்ஸ் வாங்கவா? தப்பு தப்பு. தூங்கி கிடக்கிற உங்களை தட்டி எழுப்பி கொடுக்க வந்திருக்க முடியும். அதாவது நம்ம வாழவந்தாயிட வாங்கறதுக்கு முன்னாலே நேரே மெட்ராஸுக்கு போய் அதுக்கு ஆக வேண்டிய காரியத்தை எல்லாம் பார்த்து முடிச்சுக்கணும். அப்புறம் நான் இது தலையிட முடியாது. ஆமா ஆமா, ஊருக்குள்ளே குபார் ஆயிருக்கும் குபார். ஆமா, நீங்க தலையிடுறதுனால ஜாக்கிரதையா தான். சரி, அப்ப நான் என்னத்துக்கு நீங்களே போய் முடிச்சுட்டு வந்திருக்கலாம். அப்போ ஒரு 50 ரூபாய் கொடுங்க. வேற யாருக்கும் இல்ல, மனோரமாவ கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனுக்கு அன்பு காணிக்கன்னு பிரசரம் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. உம்மடத்துல சொல்லி 5 வருஷம் ஆச்சு. இப்பதான் முடிச்சுட்டு வந்திருக்காப்ல. நல்ல ஆளியா. அப்படியும் ஒருத்தன் வரல போல் இருக்கு. அஞ்சானஞ்சம் படுத்தவன் அல்லவா தேவை. 60 வேலி நிலவும் கொடுக்கலாம், 60,000 வேலி நிலவும் கொடுக்கலாம். மாப்பிளைக்காக வேற நம்ம எங்கேயும் போக வேண்டியதில்லை. உள்ளூர்லயே இருக்கிறான். காசை கொடுத்து வாங்கக்கூடிய நிலம் கல்யாணத்தை செஞ்சுட்டு பின்னால வாங்கிக்க போறான். கட்டி அடிச்சா என்ன, விட்டு அடிச்சா என்ன, நம்ம கடமையே செய்யும். டீ, ஒரு கிராம மேல பத்திக்கிட்டு எரியுது. டேஞ்சர் டேஞ்சர். குப்பையா?
குப்பையா? நீங்க குப்பையை தான் கொடுத்து நீங்க அது எனக்கு தெரியும். அவ்வளவு மூளை இல்லாம இல்ல குப்பையை கொடுத்து சொன்னது யார்? என்னங்க அது? எல்லாம் அவங்க மாதிரி பெரியவங்க படிச்சவங்க தான் சொன்னாங்க. சேரியில எல்லாம் குப்பை இருக்க கூடாது. போட்டு கொடுத்துனா அப்படின்னாங்க. படிகளை விட்டு கொடுத்த சொன்னேன். சரி கொடுத்த சொன்னது சரி. குடிச பக்கத்துல கொடுத்து சொல்லி எந்த நான்சன்ஸ் சொன்னான். அப்படி கொடுத்துறதா இருந்தா 100 கஜத்துக்கு அந்த கொடுத்திருக்கணும். என்னமோ இங்கிலீஷ் பிடிச்சில நாலு வார்த்தை சொன்னாருங்க. நான் பிடிச்சி பிடிச்சி நீ எச்சல் துப்பிட்டு இருக்கா சும்மாறா. இப்ப குப்பையை குடிச்சிட்டீங்க. அதுல இருந்து ஒரு பொறி கிளம்பி இத்தனை குடிசைகளையும் பட்டிருந்ததுன்னா இந்த சேரியே கோஸ். அதோட நீங்களும் அப்படியே பசிக்கிறோம். அதனாலதான் நான் ஓடி போய் இங்க இருந்து தீயணைக்கிற மிஷின இழுத்துக்கிட்டு வந்து இந்த கூரை என்னங்க நிறுத்திட்டீங்க சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னே புரியலையே. ஆமா பேய் அடிச்ச மாதிரி தான் நிக்கிறேன். என்னால் சொல்லுங்க நான் வாத்த காப்பான். ஏங்க சொல்ல வந்ததுன்னா மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன். இந்த உலகத்தையே மறந்துட்டேன். என் 15 வயசு தெரிஞ்சதுல இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை எவ்வளவு செஞ்சது கிடையாது. நீங்க செய்துட்டீங்களா? நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னங்க ஐயா இதை அடைக்கிறதுக்காக வேண்டியா என்ன அங்கிருந்து கூட்டிட்டு வந்தீங்க? நிறுத்தையா நிறுத்தையா உன் டிபார்ட்மெண்ட் பேரு என்ன? ஐயா ஃபயர் சர்வீஸ். நம்மள சொல்லு. தீ அணைக்கும் படை. தீ அணைச்சிட்டு இல்ல? ஆமா போய்கிட்டேரு. யோ இந்தயா இந்த குப்பை ஒரு தீயா அதுக்கு ஒரு ஃபயர் இன்ஜினா? நிறுத்து. அப்ப ஊரைய பத்தி எரிஞ்சு அதை அணைச்சாதான் உனக்கு பேரா? ஐயா அந்த குப்பை தீயில இருந்து ஒரு பொறி இந்த கூரையில பட்டு கூரையில இருந்து ஊரைய பத்தி எரிஞ்சதுன்னா யார் ரெஸ்பான்சிபிள்? உன்னை கேக்குறேன். அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அந்த குப்பை அணைக்க வச்சேன். இதுதான் என்னுடைய தொண்டு. இந்த மாதிரியா மறந்து கூட அந்த பக்கம் தலையை காட்டிடாதே. நான் ஏன் அந்த பக்கம் வர்றேன்? எனக்கு நான் கிடைக்காதது கிடைச்சிருக்கிறேன். அனைத்து தீயிலிருந்து அபூர்வமான மாணிக்கத்தை அல்லவா நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். வாலிபர்களே, வாலிபிகளே, இளைஞர்களே, இளநிகளே, இளைஞிகளே, பகுத்தறிவு படிப்பு இல்லாத காரணமே இந்த சேரி பழுதுபட்டு கிடக்கிறது. அதற்காகவே என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தத்தம் செய்து இங்கே மாட மாளிகை கூட கோபுரம் உங்களுக்கு கட்டி தருவதாக தீர்மானித்து விட்டேன். இது வேறதான் சொல்றாங்க. ஒண்ணும் செஞ்சபாடு இல்ல. செய்ய மாட்டார்கள். ரசிக்க தெரியாதவர்கள். இந்த சேரியிலே மறைந்து கிடக்கும் சித்திரமாம் பத்திரமாத்து தங்கத்தை நான் பார்த்து விட்டேன். உங்களுக்கு பல வகையிலும் உதவி செய்வதாக நான் புறப்பட்டு விட்டேன். நான் வரட்டுமா? வாம்மா ரைட் ஹேண்ட். ஓ குட் மார்னிங் சார். நோ 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 குட் ஈவினிங். ஓ ஐ அம் வெரி சாரி. குட் ஈவினிங் ராணி. நம்ம மனோரமா பாக்குறதுக்கு டிபி வேறு மாப்பிள்ள வர்றார். அப்படியா? நல்ல இடம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாப்பிள்ள. Oh, I am very glad. நீ கூட இருந்து அவ செம்மதிக்கும்படியா அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம திட்டம் நிறைவேறும். சரி சார், நம்ம கையில என்ன இருக்கு சார்? உன் கையில இருக்கு. என் கையில இருக்கு? அப்ப நான் ட்ரை பண்றேன். ட்ரைன்னு சொல்லக்கூடாது, ஷியூரா முடிச்சு கொடுக்கணும். மேட்டர் டிஃபரண்ட் ஆகும். எஸ் சார். தேங்க்யூ. நோ மென்ஷன் பிளீஸ். உன் மனசில் உள்ள ஆசையின் எதிரொலி என்று எனக்கு தெரியும். உனக்கு தெரியும். இன்னும் என்ன தெரியும்?
கதாநாயகியின் வாழ்வு மலர்ந்தாப்போ உன்னுடைய வாழ்க்கையிலும் இன்ப குயில் கூவம் இல்ல. ஆமா, அளவுக்கு மிஞ்சு பேசாதே. பெரியா சொல்லி அனுப்பிச்சாரு டெல்லியில இருந்து மாப்பிள்ள. டெல்லியில இருந்து வந்தாலும் சரி, காஷ்மீர்ல இருந்து இல்லம்மா. அதாவது அது வரதாக தெரியல. அந்த பழக்கம் தான் இல்லையே. ஆமா ஆமா, அது ரொம்ப வெக்கப்படுது. வெக்கம் வெக்கம் இருக்கும் இருக்கும். தம்பி மாடிக்கு போய் போய் நானே மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். வண்டர்ஃபுல் ஐடியா. வணக்கம், விஷ் யூ குட் ஜாக். தேங்க்யூ. ரணி, நீ செய்த உதவிக்கு, நீ செய்த ஹெல்ப்புக்கு, நீ செய்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வெரி வெரி தேங்க்ஸ். நோ மென்ஷன் டாடி, பை பை. மாப்பிள்ள போயிருக்காரு, எல்லாம் மரியாதை நடக்க போகுது. இன்னைக்கு ஏதோ விசேஷமா நடக்கும் எனக்கு தோணுதப்பா. மிஸ்டர் பிள்ளை, தம்பி இது பெண்ணா சார்? இது பேய் சார், பேய். இந்த மாதிரி வேலை எந்த பொண்ணு புரிஞ்சு செய்வார்? பயமுடு. என் பொண்ணுக்கு என்ன, அது சகரகரா வண்டி, அதுக்கு தகுந்தவன் நீ இல்ல, அதனால இது அலங்காரம். அளவந்தார், ஆமா, நீ எந்த உலகத்துல, எந்த கண்டத்துல, எந்த பாகத்துல, எந்த நாட்டுல, எந்த ரூட்ல, எந்த வீட்டுல, என்ன ஸ்டேட்ல எப்படி இருக்க, விவரமா சொல்லு. பழம்பெரும் உலகமாம் பரத கண்டத்திலே, தென் பகுதியிலே, செந்தமிழ் நாட்டிலே, அழகசிங்கபுரம் ரூட்டிலே, காந்தி கிராம பட்டணத்துல, என் சொந்த வீட்டுல சுகமா இருக்கு. பலே 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 பலே, வேஷ் வேஷ், அதெல்லாம் இருக்கிட்ட. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன? ஓஹோ, அதான் சொல்லிவிட்டியே, சுகஜீவனம்னு. என்னது சுகஜீவனமா? என்ன சாப்பிட்டுட்டு சும்மா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சியா? வேற என்ன, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்னு குரல்ல சொல்றபடி காலேஜ் விட்டு வெளியே வந்தோடனே நம்ம நாட்டு தலைவர்கள் சொற்படி நேரா கிராமத்துக்கு போறேன். விவசாயத்துல ஈடுபட்டு ஆக்க வேலையில அப்படியே மூழ்கிட்டேன். அடே அப்பா, அப்ப மூழ்கணுமே, இப்பதான் ஒரு தினசா வெளியில வந்திருக்கேன். ஆமா, உன் ஆக்க வேலையில நீ சாதிச்ச காரியங்கள் என்னப்பா? என்னப்பாவா, எவ்வளவு காரியம் சாதிச்சிருக்கேன். வீடு ஒண்ணுக்கு கட்சி மூணு, தெரு ஒண்ணுக்கு கட்சி நாலுன்னு இருந்த எங்க கிராமத்தை ஒரே கட்சி, ஒரே ஜாதி, ஒரே மதம்னு செஞ்சு. இந்த அஞ்சாறு வருஷத்துக்குள்ள இவ்வளவு வேலையும் நீ எப்படி செஞ்ச? அவ்வளவு ஐயாவோட பணமுடா, பணம், அதோட சலியாத உழைப்பு, மனோ உறுதி, தைரியம், அன்பு, கண்ணியம், கட்டுப்பாடு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதெல்லாம் போட்டேன். இப்ப உனக்கு எத்தனை சம்சாரம்? என்னது? அன்சாரி அன்சாரி, எத்தனை குழந்தைகள்? அடியேன்னு கூப்பிடுறதுக்கு ஒரு சம்சாரம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தானடா குழந்தைகளை பத்தி பேச்சு. அதே அப்படின்னா நீயும் என் மாதிரி கட்ட பிரம்மச்சாரி தானா? இல்லற ஜோதி இல்லாம இருக்கிறது நல்லா இல்லைன்னு எங்க பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா அங்க இருட்டா தான் இருக்குன்னு சொல்லு. பிரகாசம் அடைய செய்ய ஒரு பத்தினி தேவை. அவ பிறந்துட்டாளோ இனிமேதான் பிறக்கணும். ஆமா, உனக்கு எப்பேற்பட்ட பத்தினி தேவை? நிறைய பணம் இருக்கணும், நல்ல நாகரிகம் இருக்கணும். அழகு அவசியம் இல்ல. அவசியம் இல்லையா? சார், நிறைய பணத்தோட நாகரீகமான ஒரு பொண்ணு இருக்கு, நாகப்பாம்பு மாதிரி. ஆனா கிட்டவே நெருங்க முடியாதே. ஆட்சேபணம் இல்ல. பல்ல புடுங்கி மகிழி ஊதி படம் எடுத்து ஆட பண்ணிடுவேன். ஆனா தலையில நாகரத்னம் இருக்கோ? தங்கத்துக்காக உன்ன ஒரு சிங்க குண்டுல கொண்டு போய் தரையிட்டா? தங்கம் இருந்தா சரிதான்டா. அது பெண் சிங்கமா இருந்தாலும் சரி, அசிங்கமா இருந்தாலும் சரி, காதலிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறேன் விடு. ஏய் ஆளவந்தா, நீ என்ன என்ன நாடி பிடிச்சு பாக்குறியா இல்ல உண்மையாவே சொல்றியா? உண்மையா தாண்டா சொல்றேன். என்னுடைய திட்டம் அப்படி, எனக்கு ஏராளமான பணம் தேவை, ஏழைகளுக்கு உதவி பண்ணு. பணத்துக்காக ஒரு நாயும் பேயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பின்னால வாழ்க்கை சுகப்படாதேப்பா. ஏக்கலோ, அது நாயா இருந்தாலும் சரி, பேயா இருந்தாலும் சரி, பல்லு இல்லாத குமரியா இருந்தாலும் சரி, கண்ணு இல்லாத கன்னியா இருந்தாலும் சரி, நான் கண்ணியமா காலம் கடத்துவேன். இப்போ அவ்வளவுலாம் ஒண்ணு சேர்ந்து கிடையாது. நான் சொல்ற பெண் இருக்க சௌந்தர்யவதி, சௌபாகியவதி, சகலகலா வல்லி. ஆனா ஆனா என்னடா ஆனாவது? அவனாவது சண்டி ஒண்ணுதான். என்னது சண்டியா? சண்டின்னா சாதாரண சண்டி இல்ல. டே அப்பா, சொல்லி முடியாது. ஏக்கலவ், குண்டுமணிக்கு கருப்பு, சந்திரனுக்கு களங்கம், கோவிலுக்கு கோபுரம், இத போல சகலகலாவல்லியான ஒரு பெண்ணுக்கு சண்டித்தனம் சாவித்ரிகா லட்சணத்துல ஒண்ணு. அது ஒரு அபூர்வ பிறவியா தான் இருக்கணும். இருக்கும் இருக்கும்,
அப்பா அந்த பிறவிக்கேத்த பிறவிதான்ப்பா நீங்க. ஆமா அந்த மை டார்லிங் சண்டி யாரோட பொண்ணு? யார் யாரு மை டார்லிங்? ஏ என்ன இப்பவே சொல்ற? யாரோட பொண்ணு? சண்ட மாறதும் தண்டபாணி பிள்ளையோட மக. ஓஹோ தண்டபாணி பிள்ளை மகளா? டேய் அவர் நம்ம கிராமம்தான், நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டியவர். அப்படியே அப்பாவோட பாலிய நண்பர். ஆனா அவரை நான் பார்த்தது இல்ல. அவரை உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு வேற எப்படி தெரியும்? நம்ம கிளப்ல அவர் ஒரு மம்டி மெம்பர், இது கமிட்டி மெம்பர். கமிட்டி மெம்பரா? அவர் இங்க அடிக்கடி வருவார்ல? எப்பவாவது எலெக்ஷன் டைம்ல ஒரு நாளைக்கு வருவார். ஆஹா, அந்த பெண்ணோட பேர் என்ன சொன்ன? அதாவது மாதா பிதா வச்ச பேரு மனோரமா. ஆனா மனோரமா? ஆமா சொல்லு சொல்லு மனோரமா. ஊரார்லாம் சேர்ந்து வச்ச பேரு அப்பா மகாசண்டி. ஆமா ஏக்கலோ, நீ அந்த பெண்ணை பத்தி சொல்ல சொல்ல எனக்கு ஆவல் அதிகரிக்குது. ஐயோ வா போய் பாரு. அவள் எரிமலை போல் குமரட்டும், மேடை பிரசங்கி போல் வசை மாறி பொழியட்டும், வசை மாறிய இசை பிரவாகம் என்பேன். அடி சேக்கே, கடுகெடுத்த முகத்துடன் காட்சியளித்தான் கதிரவன் ஒளிபட்ட தாமரையடி உன் வதனம் என்பேன். விழித்து பார்த்தா விழியால் மொழி பேசுகிறாய் என்பேன். அட மௌனமா இருந்தாயா? மௌனம் சம்மதத்தின் அறிகுறியடி என்பேன். கேட்டோ போவழிய அப்படின்னு சொன்னான் அன்பே. என் ஆறுகிறே கண்ணாளா, காதலா என்று அவள் என்னை அழைப்பது போல் அவள் அருகே போய் நிற்பேன். அருகே போய் நின்ன உடனே பலார்னு கன்னத்துல ஒண்ணு கொடுப்பா, அதையும் நீ வாங்கிக்க. பல்லை கலட்டி விடு. யாப்பல்ல அவ பல்ல தானே? அப்பா நீ செஞ்சாலும் செய்வ, கரடியும் நீயும் ஒண்ணுங்கிறதா எனக்கு தெரியுமே. கரடி அல்லடா சண்டாளா, முதலையடா முதலை. அவனுக்கும் உங்களை நல்லா தெரியும். ஆனா இப்ப ஊர் பேர் மட்டும் சொல்ல மாட்டேன், அப்புறம் எல்லாம் மொத்தமா சொல்லிடும். ஆகைய உண்டாக்கி ஆவல் அதிகப்படுத்துறீங்களே, ஆளை பாக்குற வரைக்கும் நம்மால பொறுக்க முடியாது. நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க. ஆமா இவ்வளவு என்னத்துக்கு? காலேஜ் டிராமாவில நாங்க ரெண்டு பேரும் 4 வருஷம் சேர்ந்தாப்புல. 4 இயர்ஸ். 4 இயர்ஸ்னா 4 இயர்ஸ். அவன் ஹீரோ, நான் காமெடி. ஆமா அவன் டைலாக் என்னுடைய டான்ஸ், அவனுடைய ஆக்டிங் என்னுடைய பாட்டிங். ஐயே ஆமா சார், இதுக்கு கப்பு ஷீல்டு, ஷீல்டு கப்பு மெடலு கிடலு இன்னும் என்னென்னமெல்லாம் வாங்கியிருப்பான் சார். அதுதான் எனக்கு தேவை. அவன் ஃபெயில் ஆனா அப்புறம் நோ சான்ஸ். ஆமா அப்புறம் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகாது, எனக்கும் கல்யாணம் ஆகாது. அதாவது எனக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன், அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்காம நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுலன்னு சபதம் பண்ணிருக்கேன். நல்ல ஐடியா சார். அப்ப இன்னைக்கு சாயந்தராமனை நான் இங்க அழைச்சிட்டு வரேன், எல்லாம் நேரா பேசிக்கோ. கைபிடித்து கடிமணம் புரிய ஒருவர் வந்திருக்கிறார். யார் அது? அடக்கி ஆள வந்தார் ஆண்டார் மகன் அழகு சிங்கபுரம். அவர் எங்கே இருக்கிறார்? தம்பி நீங்களா வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. எத்தனை நாளாச்சு? எத்தனை நாளாச்சா? சரியா போச்சு. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேளுங்க மாமா. நானு இங்க ஒரு விவகார விஷயமா வந்தேன். வந்த இடத்துல விவாக விஷயமா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு. நம்ம டான்ஸ் மாஸ்டர் என் ஃப்ரெண்டு. நம்ம மாஸ்டர் என் ஃப்ரெண்டு. சரி, என் ஃப்ரெண்டு ஏக்கலவு எல்லாம் விவரமா சொன்னான். எல்லா கண்டிஷன்ஸுக்கும் நான் தயார். ஆனா இந்த அன்பளிப்பு காணிக்க இந்த விஷயம் மாத்திரம் கொஞ்சம் விபரமா சொல்லுங்க. 60 வேலி நிலம். 60 வேலி நிலம், 60 ஏழை குடும்பங்களுக்கு நிவாரணம். உங்களுக்கு கொடுத்தா நீங்க கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்கிறீங்க. எனக்குன்னா என்ன, ஏழைகளுக்குன்னா என்ன மாமா? சும்மா சொல்லுங்க. ரொக்கம் 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய், 100 கைத்தறிக்கு மூலதனம். அப்புறம் அவ சம்மதத்தை பெறணும். என் மதிப்பிற்குரிய எதிர்கால மாமனாருக்கு எனது அன்பு கனிந்த வணக்கங்கள். சந்தேகமே வேண்டாம், சம்மதம் பெற்று விடுவேன். தம்பி, கல்மழை பொழியும் சொல்மழை பொழியும், காத்துக்கொள்ள கவசம் தேவை. ஆடும் பெருங்காற்று உங்கள் அபூர்வ மகள். யார்? ஆள வந்தான், அடக்கி ஆள வந்தான் அழகு சிங்கபுரம். அப்பா, அப்பாவிடம் அனுமதி பெற்றாய். சந்திக்க பேச சம்மதம் தர. நான் நிறுத்துகிறேன், நீ ஆரம்பி. அப்பா, நமது பேட்டி முடிய வரை அப்பா வரமாட்டேன். பேட்டி முடிந்து விட்டது. மனோரமா நில். என்ன? மனோரமா மனிதனை மதித்து நிற்க மாட்டாள், நின்றால் பார்க்க மாட்டாள், பார்த்தால் பேச மாட்டாள், பேசினால் பல்குதிர அடிப்பாள் என்றெல்லாம் பல்கூசாமல் பேசுகிறார்களே, அதில் 100ல் 1 பங்கு கூட உண்மை இல்லையே. அத்துமீறாதே, வரம்பை தாண்டாதே, வம்பு வளர்க்காதே. அத்துமீறாமல் அன்பை வளர்ப்பது எப்படி?
பம்பு பேசாமல் வசீகரிப்பது எப்படி? வரம்பு மீறாமல் கரம் பற்றுவது எப்படி? கரம் பற்றாமல் என் காதல் நிறைவேறுவது எப்படி? வண்டியிடம் வேடன் போல் வம்பு செய்து பார்க்கிறாய். கொஞ்சம் பேச இடம் கொடுத்தால் கையையும் பிடிப்பாய் போல் இருக்கிறதே. எனக்கு உற்ற பொருளானது உள்ளங் கவர்ந்தது. என் உல்லாச வாழ்விற்கே உள்ளபடி தேவையது. மேடம் அதை கண்ணாலே காணாமல் வந்தேனே, கண்ணாலே காணாமல் வந்தேனே, அது என் முன்னே இங்கே நிற்க கண்டேனே. கண்ணாலே காணாமல் வந்தேனே, அது என் முன்னே இங்கே நிற்க கண்டேனே. என் கோபம் பொல்லாது ஜாக்கிரதே மிஸ்டர், என் கோபம் பொல்லாது ஜாக்கிரதே மிஸ்டர், இதுதான் அபிஏ டிகிரி யோகியதே. என் கோபம் பொல்லாது ஜாக்கிரதே மிஸ்டர், இதுதான் அபிஏ டிகிரி யோகியதே. தப்பாக என்ன சொன்னேன் தையலே கோபமே, தப்பாக என்ன சொன்னேன் தையலே கோபமே. கம்பீரமான வண்டி கௌரவமான வண்டி, கம்பீரமான வண்டி கௌரவமான வண்டி, ஆன வண்டி அழகான வண்டி, அற்புதமான வண்டி அழகான வண்டி. மேடம் அதை கண்ணாலே காணாமல் வந்தேனே, கண்ணாலே காணாமல் வந்தேனே, அது என் முன்னே இங்கே நிற்க கண்டேனே. தந்திரத்தால் காரியத்தை சாதிக்க வந்தவரே, தந்திரத்தால் காரியத்தை சாதிக்க வந்தவரே, தன்மானம் உள்ளவர்கள் செய்யும் செயல்தானா, தன்மானம் உள்ளவர்கள் செய்யும் செயல்தானா, எந்த விதத்திலுமே ஏமாற மாட்டேன் நான், எந்த விதத்திலுமே ஏமாற மாட்டேன் நான், இந்த வழி சரியல்ல வந்த வழி பாரும் மிஸ்டர், என் கோபம் பொல்லாது ஜாக்கிரதே மிஸ்டர், இதுதான் அபிஏ டிகிரி யோகியதே. இங்க அந்த மாப்பிள்ள எடு, சீக்கிரம் சீக்கிரம் புறப்படு. இன்னைக்கு போய் மலையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நான் ஊருக்கு போகணும். இங்க அப்படி திரும்ப, இப்ப நான் அழகா இருக்கிறேன். இப்ப என்ன, நீ எப்பவுமே அழகுதானே, ஆனா என்ன இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா போச்சு. நன்கொடை வாங்க வந்தவனா இருப்பானோ? ஏய், நன்கொடைக்கு ஊருக்கு வர சொல்ற, நன்கொடை வாங்கிட்டு போறான தவிர நாலு நாள் கழிச்சு என்ன சார் சவிக்குமானா துணி கொடையால மூடிக்கிட்டு போறான். போட போட சார். சார் அவரை பார்த்தா அப்படி தெரியல சார், உங்களை பாக்கணும்னு ஒத்த கால நின்னுகிட்டு இருக்காரு சார். அங்க ஒத்த கால? ஆமா சார். ஒரு கால என்னாச்சு? ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் சார். ஓஹோ, தங்கலட்சுமி இதான் வேணாம். நம்ம ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு யாரா வந்திருக்காங்க? ஏன்னா புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, நம்மளை கண்டுட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. நீ முக என்ன கண்ணு கீழே மையா, நீ எழுதிட்டியா? இல்லீங்களே, நீங்க தானே எழுதுனீங்க. ஓஹோ, அதான் கொஞ்சம் அதிகமா போச்சு, பரவாயில்ல, இருந்தாலும் அழகா தான் இருக்குது. என்ன நீ முகத்துல எல்லாம் பாவ பூசிக்கிட்டு இங்கே இரு, நான் அங்க போய் இருந்துகிட்டு ஒரு பெல் அடிப்பேன், இத வந்துட்டு அங்க அப்படிங்கணும், ரெண்டு பெல் அடிப்பேன், இங்க இருந்து கடக்கட கடக்கட நடந்து வந்து நின்னுணும், மூணு பெல் அடிப்பேன், உட்கார்ந்துடணும், நாலாவது மணி இருக்க சோத்துக்கு ஓடணும், நாலாவது மணியா பெல்லு பெல்லு பல்லு உடைச்சிடும், பல்லு கல்லு கூட தர உடைச்சிடும், பல்லு இல்ல பெல்லு பெல்லு
சார், அம்மா என்ன உள்ள சுண்ணாம்பு அடிச்சிருந்தாங்களோ? என்ன படிக்க போயிருக்கா? சிரிக்காத தம்பி, சிந்தனையை போய் தொட்டு பார். புராண கதையில வள்ளுவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய சம்சார வாசிக்க பத்தி தெரியுமா? ஆமா. அந்த அம்மா கிணத்தடியில தண்ணி மூட்டு இருக்காங்க. இவர் இங்க நூல் ஊத்துட்டு இருந்தார். இது அருந்து போச்சுன்னு சொல்லி வாசுகின்னார். அப்ப அந்த அம்மா தண்ணி மொண்டவங்க இத வந்துட்டேங்கன்னு அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த ராட்னத்துல கூட அப்படியே இருக்குது, கிணறு அங்கேயே இருக்குது, கயிறு அங்கேயே இருக்குது, அம்மா இங்கே இருக்கிறாங்க. அத போல கூப்பிட்ட உடனே மாவு பூச்சிக்கிட்டு இருந்தவ கடனை தவறாதபடி வந்து நின்னான். பாத்தியா, உன்ன 1000 தடவை கூப்பிட்டு 1001வது தடவை நான் வந்து உன்கிட்ட விடயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. கடமை தவறாத பத்தினிய பாத்தியா, கூப்பிட்டா இந்த மாதிரில வந்து நிக்கணும். சரிங்க, இப்படி வந்து நிக்கலாம். இருங்க, கூப்பிடுறேன். தங்கலட்சுமி, அந்த முகத்துல இருக்கிற பவுடர் எல்லாம் தொடச்சு சீக்கிரமா. உங்களுக்கு எங்க காலை வணக்கம். ஐயா, கால்ல விழக்கூடாது. கால்ல விழறது அல்ல, காலை வணக்கம். அதாவது சூரிய உதயத்துல வணக்கம் பண்றாங்க. வணக்கம் வணக்கம். இந்த சிறிய அன்பளிப்பை பெருசா நினைச்சு வாங்கிக்கலாம். வாங்கிக்க வாங்கிக்க. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சு இல்ல, அதுக்காக கொடுக்குறாங்க. சரி, அப்ப நேரமாச்சு, நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். நீங்களும் எங்க வெளியே புறப்பட்டு இருந்தீங்க? போட்டிங் போட்டிங் புறப்படுறோம். அப்படியா, நாங்களும் போட்டிங்க தான் போறோம். அங்க உங்களை மீட் பண்றோம். நல்லது, வரங்க. வணக்கம் 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 வணக்கம். அடி சக்கேன்னு. அப்ப நீ நமக்கு சகல பாடி ஆக போற. ஆகணும், எல்லாம் நீ மனசு வச்சா. என்னடா ட்ரபிள்? வேற என்ன ட்ரபிள்? ஒரு சைடு அவங்க அப்பா ட்ரபிள், இந்த சைடு எங்க அப்பா ட்ரபிள், இதுக்கு நடுவுல எங்க காதல். ஆமா, உன் காதலை பத்தி அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க வேற இடம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நீ கவலைப்படாத. நான் ஊருக்கு போய் திரும்பி வந்து இன்னும் ஒரு வாரத்துல உன் கல்யாணத்தை முடிச்சிடுறேன். அதோட எங்க அப்பாவுக்கும் ஒரு வரி நீ எழுதி போட்டுட்டீங்கன்னா அவர் மாறவே மாட்டார். ஏண்டா, இதுக்காகத்தான் என்ன இந்த விஷயத்துல இழுத்து விட்டியா? பெரிய செல்பிஷ் ஆச்சுடா நீ. அத வந்தா உன்னை இழுத்து விட்டு ஒரு பெரிய தடங்களை நீக்கி விட்டேன். ஆனா நம்ம விஷயத்துலதான் ஒண்ணு. ஏண்டா, உன் காதல்ல ஏதாவது கிளைமேக்ஸ் உண்டா? ஒரே ஒரு கிளைமேக்ஸ் தான் இருக்கு. என்ன? மத்த காதல்ல எல்லாம் அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி கிட்ட இருந்துதான் உத வரும். ஆனா இந்த காதல்ல அவங்க அக்கா கிட்ட இருந்துதான் அடி உத குத்து வெட்டு எல்லாம் வருது. அதாவது உன்னுடைய உட்பி ஒய்ஃப். சரி, இந்த விஷயம் முடிஞ்சு போயிட்டதாவே நீ நினைச்சுக்க. அப்ப உன் கல்யாணம்? என் கல்யாணமா? என் கல்யாணம் நடக்காம உன் கல்யாணம் ஏதுடா? கரெக்ட் கரெக்ட். அத வந்தா ரொம்ப தேங்க்ஸ். ஓ இந்தியா, உட்கார்ந்து முதல்ல கையோ. ஏன் கைய குடுவரு? பலத்த விஷயம் பார்க்க போறியா? வெற்றி வாழ்த்து. உட்கார். எங்க புறத்த? இல்ல, ஒரு வாரம் ஆச்சு வெளியூர் போய். காலையில தான் வந்தேன், அப்படியே வெளியே போயிட்டு வரலாம்னு புறப்பேன். ஓஹோ, ஆள வந்தாரு. நீ மட்டும் முன்கூட்டியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் மாப்பிளையா போயிருக்கலாம். நான் இந்தியா, நீ மனோரமா? அதுக்கு என்ன பண்றது? வேணாம், நீ அவசரப்படாம இருந்தீங்கனாக்க ஒரு நாகரிகமான பொண்ணுக்கு நாகரிகமான கணவனா இருந்திருப்பேன். கொஞ்சம் பொறுமை இல்ல உனக்கு, நத்த வயத்துல பிறந்த முத்துவ கட்டிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நானும் அவசரப்பட்டேன், நானும் அவசரப்பட்டேன். வேற என்ன? 60 வேலி நிலம், 1,00,000 சல்லி, அழகான பொண்ணு. ஐயோ ஐயோ, ராம ராம ராமா. பொண்ணுக்கும் பொண்ணுன்னு தான் பேரு, இந்த அடங்காப்பட அறிக்கும் பொண்ணுன்னு தான் பேரா? அதெல்லாம் கவலைப்படாத, நிமித்தி கட்டிப்பிடுவேன். அது செய்வாப்பா, நிச்சயமா செய்வேன். அந்த நம்பிக்கையில தான் என்ன கேட்கறவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு வரேன். இந்த ஊர்ல 7-8 கட்சியா இருந்தா நீ ஏக கட்சி ஆக்கிறவன்ல. மலையம் முழுங்குற மகாதேவனுக்கு இந்த வீடு எம்மாத்திரம் அப்பளமா நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கி தள்ளிட மாட்டேன். ஆனா இந்த கல்யாண விஷயத்துல எங்க அப்பா முன்னே இருந்து செய்திருக்கிறாரு, அதுதான் பெரிய ஆச்சரியம். உங்க அப்பா தானே? அப்பப்ப பல காரியங்கள் நமக்காக செய்யறாரு. அப்படியா? யாரு? உங்க அப்பா தானே, தூக்கத்துல கூட நல்ல மூச்சு விட மாட்டாரு. அவர் வேற ஒரு திட்டம் போட்டு காரியம் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சாரு. பலன் எதிர்பாராதமா முடிஞ்சு போச்சு.
நாட்டு வக்கீல் இல்ல நிலைமை அப்படி திறமையா சமாளிச்சுக்கிட்டாரு. அதான பார்த்தேன், என்னடா எங்க அப்பா வயது பூரா பொய்யாச்சுத, அதுல எப்படி மெய் மிதக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இவர் ஊர்க்குருவி, சகல விஷயம் தெரியும். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஆமா ஆமா, நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாம் மணி மணியா இருக்கும். சொல்லுங்க. அவரு சிங்கத்தை கூட்டிட்டு மெட்ராஸுக்கு போய் இந்த 60 வேலை நிலம், அந்த மனோரமா அம்மா கல்யாண விஷயம், இதெல்லாம் ஒரு மாதிரியா பிளான் போட்டார் அவர் இஷ்டப்படி. ஆனா அதுக்கு முன்னாடியே வழக்கம் போல தலைவருக்கே சக்சஸா எல்லாம் ஏற்பாடு ஆகி போச்சு. இப்ப எல்லாம் தானே முன்னிருந்த கல்யாணத்தை நடத்தினதாக ஊர் பூரா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வராரு. பிரச்சாரம் வேற பண்றாரா? பிரச்சாரம் அது சரி, கொஞ்சம் காசு அப்படியா? உனக்கு சம்சாரம் வீட்டுக்கு வந்து சேரட்டும், அப்புறம் நான் காபி சாப்பிடுறேன். இப்ப சாப்பிட மாட்டேன். இப்ப நான் காபி சாப்பிடணும்னு சொன்னா நீயே போட்டு சாப்பிட்டுவாம்பே, அப்படியே எனக்கு ஒரு கப்பு கொண்டாம்பே. என் உடம்புல தெம்புல நான் வரேன் வரேன். சமந்தா, நான் சொன்ன காரியம் எல்லாம் என்னாச்சு? நெசவால விஷயம் தானுங்களே, எல்லாம் ரெடியா இருக்குது. பணம் தான் தேவையா? சரி கொடுக்குறேன், உட்காரு. இங்க பாத்தீங்களா, உங்க சத்தத்தை சகிக்க முடியாம எத்தனை பேர் வாக் அவுட் பண்ணிருக்காங்கன்னு. இப்ப எல்லாம் சரியா போச்சு, நீங்க உள்ள உட்காந்து படிங்க. போங்க போங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க, நீங்க உட்காரு. இப்ப கத்துங்க. தம்பி ஏன் கத்துறேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் வயசுல பெரியவங்க, முன்னேறு நேரா போனாதான் பின்னேறு நேரா வரும். அதைத்தான் தம்பி நானும் சொல்றேன். நீ என்ன சொல்லுவ, கல்யாணம் கட்டிக்கிட்டா வள்ளுவரையும் வாசிக்கையும் போல வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லிட்டு இருந்தே இல்லையா? ஆமா, போய் போய் அந்த தண்டபாணி மக மனோரமா. ஆமா, மனோரமாவை கட்டிக்கிட்டா வள்ளுவர் வாசிக்கும் போல வாழ்க்கை நடத்த முடியாதா என்ன? தம்பி இப்படி கேட்டா நான் எப்படி தம்பி பதில் சொல்றது? அதான் உலக பிரசித்தியாச்சு, சொல்லியா? மாமா, முதல்ல நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட நேர்ல பேசுனதுக்கு அப்புறம் தான் அது ஒரு பத்திரம் மாத்து தங்கம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யோ தங்கப்பிள்ள கேட்டேயா, மனோரமா பார்த்த உடனே மலையில இருந்து மடுவுல விழுந்துட்டாரு. விழுவல மாமா, குதிச்சேன். மங்கை ஒருத்தி மடுவுல இருந்து காப்பாத்தி மலை உச்சிக்கு கொண்டுகிட்டு போய் மனோகரமான வாழ்க்கை நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக நானே மடுவுல குச்சேன். அதான் முடியாதுங்கிறேன். ஆமாங்கிறேன். ஏங்கிறேன் மாமா? ஒரு பழமொழி இருக்க தெரியுமா? என்ன? ஆடுற மாட்டே ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். ஆடுற மாட்டே ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். அறிவும் திறமையும் வேணும், எதுக்கும் அறிவும் திறமையும் வேணும். அறிவும் திறமையும் வேணும், எதுக்கும் அறிவும் திறமையும் வேணும். ஆடுற மாட்டே ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். காடு மேடாக தரிசா கிடந்த மண்ணு நெற்களஞ்சியமானது எப்படி என்று எண்ணு. அது பாடுபடும் விவசாயிகள் திறமையினாலே, அது பாடுபடும் விவசாயிகள் திறமையினாலே. நல்ல பலனுண்டு நாம் இதை உணர்ந்து நடப்பதனாலே. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். மண்ணோடு மண்ணாக மங்கி கிடக்கிற பொண்ணு இளமங்கையரணியும் நகைகளாவதை எண்ணு. மண்ணோடு மண்ணாக மங்கி கிடக்கிற பொண்ணு இளமங்கையரணியும் நகைகளாவதை எண்ணு. அது மின்னுவதெல்லாம் தொழிலாளி திறமையினாலே, அது மின்னுவதெல்லாம் தொழிலாளி திறமையினாலே. புது மெருகு கிடைப்பதும் கையாளும் முறைகளினாலே, புது மெருகு கிடைப்பதும் கையாளும் முறைகளினாலே. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். அவள் மனதை அறிந்தாலே வசப்படுத்தலாம் ஆணும். மண்ணையும் பொன்னையும் போன்றவளே தான் பெண்ணும். அவள் மனதை அறிந்தாலே வசப்படுத்தலாம் ஆணும்.
இதை எண்ணி பாராமல் பேசுவதால் பலன் இல்லை. இதை எண்ணி பாராமல் பேசுவதால் பலன் இல்லை. பெண்ணிடம் இருக்கும் குறைகளை மாற்றுவதான்களின் வேலை. பெண்ணிடம் இருக்கும் குறைகளை மாற்றுவதான்களின் வேலை. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். அறிவும் திறமையும் வேணும், எதுக்கும் அறிவும் திறமையும் வேணும். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். இந்தியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, நீ எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் திடீர்னு ஏற்பட போகுது. ஆமா, என்னது? அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டேன், அது நீயே பாரு. சைனா, உங்க அக்கா குரல் மாதிரி இருக்கேன், இங்க வரப்படுறாங்களா என்ன? ஏன் இங்க வரமாட்டான்னு சொன்னீங்க? ஏந்திரி ஏந்திரி ஏன்? ஐயோ, வந்த ஆபத்து. என்ன மாஸ்டர்? ஓஹோ, திருப்பி வச்சுக்கிட்டேன் நானு. சரி, நீ பாடு பாடு பாடு. என்ன வாத்தியக்காரன் கூப்பிட்டா உங்க காதல விழுந்தியா? என் காதல விழுந்தது? வாத்தியக்காரன்னா நீங்க யார கூப்பிடுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களைத்தான். அது எப்படி, என்ன கூப்பிட்டீங்க? கையில என்ன வாத்தியம் இருக்கு? பின்ன நீங்க வாத்தியக்காரதான்? ஓஹோ, அப்படியாது. அதாவது நடைமுறையில பி பி வாசிக்கிறாங்களே, அவங்களத்தான் வாத்தியக்காரன்னு கூப்பிடுற பழக்கம். உங்களை கூப்பிடுறது இல்ல, கூப்பிட மாட்டேங்க. சரி, இது உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? என்ன இப்படி கேக்குறீங்க? இத நான் தலைகீழா வாசிப்பேன். தலைகீழ வாசிக்கிறது இருக்கட்டும், நேரா வாசிக்க தெரியுமான்னு கேட்டேன். ஓ, இப்படி நேரா வச்சு கூட வாசிப்பேன். இப்படியா? ஆமா ஆமா. மாஸ்டர் மாஸ்டர் என்னையா? ஆமா மாஸ்டர், நானா மாஸ்டர்? பலே பலே. இது எனக்கு கத்து கொடுக்கணுமே. நீங்களா? வேஷம் கத்துக்கலாமே, தங்கமா கத்துக்கலாம். எத்தனை நாள் பிடிக்கும்? என்ன, ஒரு 2 இயர்ஸ், 2 வருஷத்துக்குள்ள கத்துக்கலாம். அதுக்கும் ஒரு குறுக்கு வழி இருக்கு, அதாவது ஆப்பிரிக்கன் மெத்தட்னு பேர் அதுக்கு. அந்த வழியில போனோம்னாக்க ரொம்ப சீக்கிரம் பெரிய வித்வான் ஆயிடலாம். உங்க மாதிரி எப்படி எப்படி ஆரம்பிக்கணும்? ஆரம்பம் வேற ஒண்ணு இல்ல, ரொம்ப ஈஸி. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிங்கரிங் தெரியும். உங்களுக்கு அவர் தெரியுமா? தெரியுமே. நீங்க யார சொன்னீங்க? என்ன ஒருத்தர் துணிஞ்சு கல்யாணம் பண்ணிக்க வந்தாரே, அவர். அவரியா? அவர் எனக்கு தெரியும். 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 எப்படி? ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட், அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமா. இனிமே உங்ககிட்ட உண்மையை சொன்னா என்ன? அதாவது என்னுடைய ரகசியம் என்னன்னாக்க, இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணவனே நான் தான். இந்தியாவுக்காக வந்திருக்கேன். அப்போ மனோரமா? மனோரம்? ஓஹோ, நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களா? இல்ல இல்ல, நான் சொன்னது சொன்னதுதான். இந்தியாவுக்கு ஒரு நல்ல வரன் கொண்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். அப்படியா? ஆமா. யார் அது? சிதம்பரம் சட்டநாதம் பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ? கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய பண்ணையா? அவருடைய ஒரே மகன், நல்ல பையன், அடக்கமான பையன், நல்லா படிச்சிருக்கான். என் கூட தான் காலேஜ்ல படிச்சான். ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன ஆட்சேபனே இல்ல. இருந்தாலும் ஒரு தரம் மாப்பிளைய பாத்துட்டா. நீங்க அவனை பாத்திருப்பீங்களே? அப்படியா? ஆமா, நீங்க பாத்திருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். யார் அது? ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல, இது என் தலை, இது உங்க வாத்தியம், இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தது உங்க பெரிய மகளுடைய புஜபல பிராக்கிரம். மனோரமா உன் மண்டையில அடிச்சிருக்கா? கரெக்ட். அதாவது என் மண்டை கெட்டியா இல்ல இந்த வாத்தியம் கெட்டியான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தான். இப்ப என் மண்டை தான் கெட்டின்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அப்படின்னா நீ ஏதாவது மகத்தான தவறு செஞ்சிருக்கணும். இல்ல, நீ சொன்னதை அவ தவறா புரிஞ்சுகிட்டு இருக்கணும்.
நீ உடனே மாடிக்கு போ. எனக்கு நடந்த மரியாதையை விட ரெட்டிப்பு மடங்கு மரியாதை உனக்கு நடக்கும். டேய் நான் ஆள வந்தாடா ஜாக்கிரதை. நீ விடாப்பா. ஐயா சார் இப்ப வாங்க. வாட் இஸ் திஸ்? ஒரு வார்த்தை. வாட் இஸ் திஸ்? வாங்க சார் வாங்க. வாட் இஸ் திஸ்? இந்த பாருங்க, மனோரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சா நான் கேட்டதெல்லாம் கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க. கேளுங்க மக்கள் கட்டாயம் தரேன். போய் கேட்டு வா, கேட்டு வா. குட் பாஸ் சார், குட் பாஸ். எல்லாம் சரிதா, எல்லாம் சரிதா. ஆனா அவனுக்கு ஒரு தீராத வியாதி. தம்பி எந்த டிசீஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்லை. சொல்லுங்க, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, லண்டன், எங்க வேணாலும் கேஸ் அவ்வளவு தூரம் சீரியஸ் இல்ல. அவனுக்கு உங்க பெண் இந்தியா மேல மாறாத காதல், அதனாலதான் தீராத வியாதி. மாமா சட்டநாதம் உள்ள மகனும் அந்த பையன் தான், மாஸ்டரும் அந்த பையன் தான். உங்களுக்காக மாஸ்டர் வந்தார், மாஸ்டருக்காக நீங்க வந்தீங்க. உங்களுக்குள்ள எதுவோ பிறருக்காக நாம், நமக்காக பிறர். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளம்போடும் உயர்ந்த பண்போடும் உதவி செய்யறதுல தான் நன்மையும் பெருமையும் அடங்கி இருக்கு. இது நமக்கு மட்டும் இல்ல மாமா, இன்னைக்கு நாட்டுக்கே தேவையான உயர்ந்த பண்பு இதுதான். நான் வர்றேன் மாமா. பெஸ்ட் விஷஸ். பரவாயில்லையே, என்ன இதுதான் தெரியுது. நான் எந்த கோயில போய் முட்டிக்க? நான் தான் உனக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த கதவுக்கும் பின்னாலே சுவிட்சி போர்டு இருக்குது, அத அப்படின்னா விளக்கெல்லாம் ஏறின்னு சொன்னேன்ல, ஏன் போட்டி கேக்குற? ஐயோ நான் மாட்டேன், அது தொட்டா படக்குன்னு புடிச்சுக்கோம்ல. உன் மேல ஆசை அதை புடிச்சுக்கு. கரண்ட் வர்ற கம்பி இருக்கே, அதை தொட்டா தான் புடிச்சுக்கும். இது சுவிச்சு, இத தொட்டா புடிச்சுக்காது. அப்படின்னா ஆனு, இப்படின்னா ஆஃப். ஆனு பொண்ணு அப்படியா குழந்தையா, எல்லாம் ஒரு குடும்பமே அங்க இருக்குது. நான் என்னத்த பண்ண சொல்லு. அதாவது அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சுச்சி. சுச்சி, இடியாப்பம், ஊத்தாப்பம், முறுக்கு மசாலோட இதை பலகாரம் பேரை கொண்டு போய் அதுக்கு வைக்கிற. நீ வா. அதாவது விபரமா சொல்றேன், சுச்சி. சுச்சி சூழ்ச்சியா? சூழ்ச்சி, துரோகம், வஞ்சனை, பொறாம எல்லாம் இருக்கு இந்த தட்டுல. வை உட்காரு. நாமட்டேன், ஆம்பளைங்க முன்னால பொம்பளைங்க உட்காரக்கூடாது. இந்த காலம் நீ சொல்றது, அதாவது நீ சொல்றது இருக்க கடந்த காலம், இது நிகழ்காலம். நடக்க வேண்டியது நடந்துகிட்டு இருக்கிறது. நீ உட்காரலாம். பெண்களுக்கு சமைச்சுக்கிட்டு வேணுங்கிறதுக்கு தானே பத்திரிக்கையில பத்தி பத்தியா எழுதிய மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ உட்காரு. சரி, சமத்துவமா உட்காரு. யாரு என்ன சொன்னாலும் சரி, சொல்ற வந்து எதிர்பார்க்காத உட்கார்ந்துரு. இதுதான் பள்ளிக்கூடம் உள்ள மாதிரி கையை கட்டிக்கிட்டு கையெழு. வெத்தனை வாக்கு போடும். வெத்தனை வாக்கு போடுன்னு உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு. மெல்லு 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 மென்னு முழுங்கு முழுங்கு. இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு என்னுடைய தோழன் ஆள வந்தான், இல்ல ஆள வந்தான், அவன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறான். அதாவது சொற்பொழிவு. சொற்பொழிவு அதை கேட்டுட்டு தான் நம்ம தூங்கணும். என்னங்க துப்ப போற? எங்க துப்புறதுங்கிறியா? என் கையில துப்பு. நான் செய்த பாவத்தை நான் அனுபவிக்கிறேன். துப்பு. அங்க மட்டும் துப்பலாமா? ஏது இது கட்டுப்படியா வாதமா? நாளைக்கே ஒரு பையனை வேலைக்கு அமர்த்தி இங்கே துப்புன்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்துல மாட்டி ஒரு சட்டியும் கொடுத்து அவன் பக்கத்துல நிக்க வைக்கிறேன். நீ அதுல துப்பினாலும் சரி, அவன் மூஞ்சில துப்பினாலும் சரி, ஏறி ஏறி நீ இப்படி துப்பிட்டு போனா வீடு ஒரே காவி கடன் ஆயிடும். இந்த வீடு அடையாது, இன்னொரு வீட்டுல போய் பூந்துருவானுங்க போல இருக்குது. சுவிச்சு நியாயம் இல்ல. இந்த உங்க துப்பிட்டு வா. பயலுங்க பயில பயில. அடா பயல. ஐயா யார கூப்பிடுற? பயில. பயலையா? நான் உங்ககிட்ட பிராணன் வாங்குற போறதா? அவன் வேறையா? பயலு பயலு பயல் இல்ல, இது எழுதுறது இந்த சிலேட்டு மாதிரி வச்சுருதீங்க. எடுத்துட்டு வா. டைம் ஆச்சு. ஒண்ணு சட்டகத்தான் போடப்படாது, வாய் தொடர்ந்து ஒண்ணு பேசப்படாது. அப்படி போய் உட்கார், உட்கார்ந்து கேளு. விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. Thank you.
உயிர் போலே, உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே, பயிருக்கு மழை போலே, பயிருக்கு மழை போலே, பைந்தமிழ் மொழியாலே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. முப்பாலே அனுபவத்தாலே தாம் சுவைத்ததற்கப்பாலே அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே அனுபவத்தாலே தாம் சுவைத்ததற்கப்பாலே அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது மனம் மொழி மெய்யணிக்க பார்த்திட்ட தேனிது வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது மனம் மொழி மெய்யணிக்க பார்த்திட்ட தேனிது பொதுவென்னும் பாராட்டை கண்டது எம் மதத்துக்கும் பொதுவென்னும் பாராட்டை கண்டது அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே என்ன நீ மட்டும் வந்திருக்க அம்மா வரலையா சாயந்திரம் இந்த பொண்ணு யாரு நான் ஒரு தடவை பாத்திருக்கேன் நம்ம சீனிவாசன் வரமா எல்லாரும் நல்லா கவனிச்சுக்க அப்புறம் மேல குற்றம் சொல்லக்கூடிய நிமிஷம் நீ செஞ்சுக்காத அதான் நான் சொன்னேன் மாப்பிள்ள எங்க போனாரு ஏன் போனாரு எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு பைத்தியம் முடிச்சு போல் ஐயே அந்த மாதிரி ஒண்ணும் பிடிக்காதுங்க அவரோட குணமே ஒரு அலாதி மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டுக்குவாரு அதே திட்ட பிரகாரம் செஞ்சு முடிப்பாரு நான் ஒண்ணு சொல்ற கேளுங்க பிரச்சனையோட கஷ்டத்தை பத்தி அவருக்கு கொஞ்சம் கூட நோட்டே சேர்ந்தோம் வைக்கலையா என்ன இப்படி அபாண்டமா சொல்றீங்க ஆள வந்தாரால இதுவரைக்கும் யாரு அவஸ்தைக்குள்ளா இருக்கிறாங்க மத்தவங்களுடைய கஷ்டத்தை தான் அவர் சமக்கிறாரு நீ இருக்கிறீ இல்ல இப்ப இப்படி செஞ்சாரு அதுக்கு நீ என்ன சொல்ற எல்லாம் நல்லதுக்கு தான் என்ன நல்லதுக்கு பாங்க ஐயா மாப்பிள வந்தாச்சு மாப்பிள்ள வரையாரு முகத்துல மூக்க வைக்கப்பா மாப்பிள்ள என்ன இவர்லாம் பிரைட் குரூம் அங்கிள் என்னுடைய பாட்டனாருக்கு முப்பாட்டனாருக்கு அறத்துல
கல்யாண பிள்ளையினுடைய டிரஸ் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ள பூந்துகிட்டு வந்திருக்கிறேன். இதுக்கா இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டீங்க? அங்கிள் தீராத விலையை தீர்த்து வைப்பாள், மாறாத மனசை மாத்தி வைப்பாள். மயிலாப்பூர் முண்டக்கண்ணி அம்மன் கோயில் தரிசனத்துக்கு போயிருந்தேன். இந்த அலங்காரத்தை பார்த்து அங்க கொஞ்சம் கிரவுட் கூடிடுச்சு, அதை சமாளிச்சு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. பாண்டு பாண்டும் கிடையாது, மகோதரனும் கிடையாது. என்ன சொல்ற பொறங்கா கொண்டா பொண்ணே நீ போய் தாலிய கட்டு, கொண்டாயாம் பொண்ண சொல்றேன். அப்பா என்ன வேஷம் இது? நம்ம பாட்டினுடைய பாட்டினுடைய பாட்டி கல்யாண டிரெஸ் அடி, அந்த டிரெஸ்க்குள்ள குளிந்துட்டு வந்தேன். எப்படி பிரமாதம்? பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். கொண்டான் குறிப்பறிவாள் பொண்டாட்டின்மா, இவளல்லவோ பொண்டாட்டி. ஃபைன் ஃபைனோ ஃபைன். எடுத்துட்டாங்க என்னம்மா இது? ரெண்டு பேரும் இப்படி விளையாடப்பட என்ன அர்த்தம் வந்தா? இந்த மனோரமா என்ற பெண்ணை வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு பூரண சம்மதம் தானே? பூரண சம்மதம். அம்மா இந்த ஆள வந்தாரே வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு பூரண சம்மதம் தானே? வேண்டாம் சார், அவங்க பதில் சொல்ல வேண்டாம். நான் சொல்லுவேன், சம்மதம். இந்திய பதிவு திருமண சட்டத்தின்படி சென்னை திரு தண்டவாணி பிள்ளையின் மகள் மனோரமாவை என் வாழ்க்கை துணைவியாக ஏற்று அவள் இன்ப துன்பங்களில் பங்கு கொண்டு இறுதி வரை ஒற்றுமையாக இருக்க மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். அம்மா வேண்டாம் சார், அவங்க படிக்க வேண்டாம். இல்ல நான் படிப்பேன். சம்மதிக்கிறேன். எழுத்துப்படுவோம். அம்மா நீங்களும் கையெழுத்து போடுங்க. வேண்டாம் சார், அவங்க கையெழுத்து போட வேண்டாம். இல்ல நான் போடுவேன். இந்திய பதிவு திருமண சட்டத்தின்படி இந்த திருமணத்தை சாட்சிகள் முன்னிலையில் நடத்தி வைக்கிறேன். எல்லாம் அல்ல இறைவன் இவர்களுக்கு எல்லா நலங்களையும் அருள்வாரா. முருகா பாண்டகா. மனைமாட்சி இல்லாட்கள் இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சி தாயின் இல்லை.
ஐயா ரொம்ப கோவக்காரங்க
நானும் தான் கோவக்காரி. ஐயோ, அவர் குடிச்சா ஒரே புடிதாங்க. அவன் போட்டு நான் இருக்கேனுங்க. ஏ ஹைடா, அம்மாவுக்கு என்ன வேணுங்களா? காபி. காபி ரொம்ப ஹாட்டா வேணுங்களா இல்ல சாதாரண? ரொம்ப கோல்டா வேணும். சக்கரை போட்டா இல்ல சார்? இட்டிய உப்பு போட்டு கொண்டா. ஆல் ரைட். உப்பு போட்ட காஃபியை நீ சாப்பிடறதாவது? என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? கஷ்டப்படும், இதெல்லாம் வெறும் பேச்சில தான். வீட்டை விட்டு வந்ததுல இருந்து காபி கிடையாது, டிபின் கிடையாது, சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கொடைக்கனால் வரவங்க எல்லாம் இப்படித்தான் பசியும் பட்டியமா வந்து சேராங்களா? ஏறத்தாழ எல்லாரும் இப்படித்தான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னா காஃபியை குண்டா, அதை குண்டா, இதை குண்டா அட்டகாசம் பண்ணுவானுங்க. உங்க அப்பா ஒரு நாளாவது உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருந்தா இன்னும் போகல, அப்படியே இருக்கு. ஆளை நீ டிரஸ் சேஞ்ச் பண்ணிக்க, வெளிய போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி சாப்பிட்டு வரலாம். எனக்கு காஃபி வாணா கொண்டு மாட்டேன், இந்த குளிர்ல நான் வெளியில வரல. ஆமா போமா. சரி, ரொம்ப நல்லதா போச்சு. பேசவும் ரெஸ்ட் எடுத்துக்க, நல்லா தூங்கு. 8 மணிக்கு உன்ன எழுப்புறேன், காலகலன்னு எழுந்திருச்சு சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடும் வேண்டாம். ஆல் ரைட். சண்டித்தனா கிண்டித்தனா
என்ன சண்டித்தனம் கிண்டித்தனம்? சண்டித்தனம் முண்டித்தனம் செய்யாமே செய்யாமே உங்ககிட்ட அன்பா நடந்துக்குவே நடந்துக்குவேன் சொன்னா அந்த பலகாரத்தை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கொடுக்கறேன். நான் வேலை தரேன், நீ போய் எடுத்துக்க முடியாது. ஆமா, இந்த ஹோட்டல் டிஃபனே நீ சாப்பிட போற, உனக்கு மனம் சொல்லாத. நம்ம இங்க ஜாலியா இருக்கிறோம். ஆமா, எங்க அக்கா அங்க என்ன பாடுபடுறாளோ? இது என்ன படுறாளோவா? என்ன படுத்துறாளோன்னு சொல்லு. உங்களாட்ட ஒண்ணு இல்ல, அந்த மனுஷன் படாத பாடுபடுத்துவார். அதான் நீ நினைக்கிறது தப்புங்கிற. சாட்டமே ஜாலியா இருப்பாங்கல்ல? என்ன நம்மளாட்டமா? இதை விட ரொம்ப நல்லா இருப்பாங்க. நமக்கும் ஜாலிக்கும் தான் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாம இருக்கு. அடிக்கடி ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டே இருக்கு. இந்த பாரு, அவங்க சண்டித்தனத்துல எப்படியோ அப்படியே தான் சந்தோஷத்திலையும். நிஜமாவா? ஆமா. இந்த சும்மா நீ அதை நினைச்சுக்கிட்டு மனசு கடபடா பண்ணிக்காத. நாமளும் போய் சாப்பிட்டு முகத்தை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கிட்டு ஜாலியா உலாத்திட்டு வருவோமே. இந்த இடம் தான் பத்தியா என்ன ஜோரா இருக்குன்னு. இது ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்துல கால் பட்டா போதும், நடக்காதெல்லாம் நடக்கும். சேராதவங்க எல்லாம் சேருவாங்க, கூடாதவங்க எல்லாம் கூடுவாங்க. பாரு, நல்லா சுத்தி பாரு. என்ன இருக்குங்க பாக்க? பாரு, என்ன பாரு, அந்த பக்கத்துல பாரு என்ன இருக்கு. அந்த பக்கம் பாருன்னா என்ன இருக்கு பாரு. கும்பிடு. நான் கும்பிடுறது மறந்து போச்சா? வேஷ் வேஷ் மகளம் உண்டாகட்டும். இனிமே நல்ல காலம் தான், வா போகலாம். பைக்கவுண்ட் ஏரோப்ளேன் போற சவுண்ட்ல கேக்குது. அம்மா தங்க லட்சம்
அதாவது புருஷங்காரன் வெளியே போயிட்டு வந்தோன்னு பூச கயட்டணும் கோட்டை கயட்டணும் குடிக்கிறது தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த வேலையாயுது. ஆமா, நீங்க சொன்னதுல நான் சரியா செஞ்சிருந்தீங்க. சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு. ஹாரா? எங்க இருக்குது? அங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இங்க ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபுடியா இருக்குது, அதாவது ரொம்ப கொடூரமா இருக்குது. கொடூரமா? ஆமா, ஒண்ணும் புரியல. முரட்டு தனமா இருக்குங்கிற என்ன செய்யணும்னு கேட்டீங்கல? ஆமாங்க. பிந்துவங்கி முன்னழுவாள் பத்தினி. அப்படின்னா என்னங்க? என்னன்னா புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூங்கி முன்னால எழுந்திருக்கணும். ஐயா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சுக்கு முன்னால எப்படி எழுந்திருக்க முடியும்? பண்டவர் சுவாமி, நீங்க வாழ்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் போல இருக்குது. என்னது அது? அது வேற கதை. அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்குவோம். செய்துக்குவோமே. முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க. என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க, நீங்க படுத்து தூங்குங்க. நான் போய் காப்பிய காட்டிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன். எப்படி இது? அதை விட சிங்கமா இருக்குது. இத பாரு தங்கம், இந்த பாசோட. இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதன் இருக்கிறான், ஆள வந்தான், நான் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? வைரமும் தங்கமும் போல இருக்கிறாங்க. அடாடாடா, இவங்கல்லவா தம்பதிகள், என்ன அடக்க ஒடுக்கு, என்ன பரிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னால நீ கேட்டிருக்கணும், வாய துறந்தாச்சுன்னா 18 மணி நேரம் சஞ்சாரத்திலே இருப்பேன். பாட்டு மட்டும் என்ன, சாப்பாட்டை போட்டு பாரு, அதுலும் நல்லா இருப்பேன், எதிலும் நல்லா இருப்பேன். இப்ப என் பேர் என்ன? நல்ல முத்து. நல்ல முத்து. என்ன தனியா வர சொன்னீங்களா? என்ன அவங்க கூட்டமா வர சொல்லுவேன். யார் சொன்னாங்க? காட்டான் கந்தசாமி. காட்டா கந்தசாமியா? ஓஹோ, தோட்டக்கார கந்தசாமியா? ஏ மயிலே, மயிலே, எந்த அகம் பேரை போய் சொல்லாமோ? ஏங்க, என்ன கட்டிக்கிட்ட புருஷனா இல்ல கட்டிக்க பெற புருஷனா? எறும்பு, எறும்பு. ஓஹோ, அப்போ உனக்கு அந்த ஐடியாவே இல்லைன்னு சொல்லு. வா வா வா. ஆமா, அந்த பையன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கானே, காதல், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், அது என்ன அர்த்தம்? அவர் தானே இப்ப எனக்கு காவல் இருக்கிறாரு. காவலா எதுக்கு? உங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? என்னங்க, ஒருத்தர் கட்டிக்கணும் அப்படின்னா அவருக்கு அழகு, அந்தஸ்து, அறிவு, குணம், பணம் ஏதாவது ஒண்ணு இருக்க வேண்டாமா? இன்னொரு சொல்லு. அழகு, அறிவு, பணம், குணம், அந்தஸ்து ஏதாவது ஒண்ணு இருக்க வேண்டாமா? என்ன இருக்க வேண்டாமா? அவங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. ஆமா, கொஞ்சம் பக்கத்துல தெரியுது. உனக்கு இப்ப என்ன தேவை? எது எப்படி இருந்தாலும் பணம் தாங்க இருக்கணும். பணம் தானே? மறுபடியும் என்ன பேச்சு விட்டு தள்ளு. எதிர்கட்சி விஷயமா ஒரு 7 பேர் பேசணும்னு வந்தாங்க. என்னது, எதிர்கட்சியா? நமக்கு எதுக்கடா கட்சி? கட்சிக்குள்ளதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்களே. நமக்கு கட்சி வேண்டாம், நமக்கு பகவத் சரணாகவே. அப்படி நம்ம யாராவது பார்க்கணும்னா நேர மடத்துக்கு வரது. கரெக்ட், நான் மடத்துக்கு தான் அனுப்பிச்சிருக்கேன். அப்படி அனுப்பிச்சிருக்க. நான் உன்னை எதுக்காக வர சொன்ன தெரியுமோ? எதுக்கு? நம்ம பெரிய ஐயா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அப்படியா? ஆமா, நம்ம மனோரமா விஷயமா. மனோரமா ஆள வந்தாங்கிட்டு அகப்பட்டு குழுவா துடிக்கிறான், சர்க்கஸ் குதிரை மாதிரி கஷ்டப்படுறான். அது எப்படியோ பெரிய ஐயாவுக்கு தெரிஞ்சு அது சரிதானா அல்லது இல்லையா அப்படின்னு விசாரிச்சு எழுதிருக்காரு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லீங்க. அவங்க புருஷ மஞ்சது எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நடுப்புற இருக்கிறவங்கள நம்பிக்கிட்டு இருந்து பிரயோஜனம் இல்ல, எந்த காரியத்தையும் நானா முயற்சி பண்ணி செய்யணும்னு சொல்ற. அப்படித்தானே? ஆமா, அது நானா சொல்லல, நீங்க கொடுத்த புத்தகத்துல நான் படிச்சேன். வெரி குட். நீ படிச்சது பெருசு இல்ல, படிச்ச விஷயத்தை அப்படியே மனசுல இருத்திக்கிட்ட பார், அதுதான் பெருசு. மனசுல இருத்திக்கிட்டது மட்டும் பெருசு இல்ல, அத சமயம் பார்த்து யூஸ் பண்ண பார், அதான் ஒன்னாம் கிளாஸ். ஆமா, இப்ப நீ எதுக்கு சொன்னது? மறந்துட்டீங்களா? சரியா போச்சு. அந்த 60 வேலி நில சம்பந்தமா நல்லமுத்து நாயக்கரை நம்பிக்கிட்டு இருக்காமே நீங்களே போய் நேரா பேசினா தகரா தீர்ந்துடும் நினைக்கிறேன். குவைட் ரைட். அந்த ஆளு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி நாளை கடத்திக்கிட்டே இருக்கிறான். இப்ப பத்தினி உத்தரவு பிரகாரம் நேரா போய் சிங்கத்தை மீட் பண்ணி 2-1 முடிச்சுட்டு வந்து சேர்றேன். சார், வெற்றியோடு திரும்புவாங்க. நான் என்ன இப்ப சண்டைக்கு போறேன்? சமாதானத்துல வெற்றி அடையறதுதான் சிரமம். குவைட் ரைட். சண்டையில வெற்றி பெற்ற பெரிய பெரிய வல்லரசுகள்லாம் இப்ப சமாதானத்துக்கு தான் திணறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அறிவு வேணும். அப்ப என்ன அறிவாளிங்கிற? என்ன புறப்படுவோமா?
ஒரு நிமிஷம். ஹலோ மிஸ்டர் ஆனந்தா, வாங்க வாங்க வாங்க. இதோ தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப பிஸியா இருக்கு போல. இல்ல ரொம்ப வெளியில வரப்பட்டு இருக்கேன். குட் ஈவினிங் சார். நானும் உங்க கல்யாணத்துக்கு வர முடியல, மன்னிச்சுக்கறேன். அதனால எங்க கல்யாணத்துக்கு வராம பழி வாங்கிடாதீங்க. ஐயோ, இந்த பழி வாங்குற மனப்பான்மை எனக்கு கிடையாது. பகைவனுக்கு அருள்வாய், இடாதாருக்கு இட்டு காட்டு, அபகாரிக்கு உபகாரம் செய், ஆடுற மாட்டு ஆடிக்கிற, இதுதான் என்னுடைய கொள்கை. பேசுற மாதிரி எப்பவும் பேசுறீங்களே. காலேஜில படிச்சு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் கிராமத்துல உபயோகப்படுத்துறதுக்கு தானே. சிங்கா, தண்டபாணி பிள்ளையினுடைய 60 வேலி நிலம் இப்போ எனக்கு சொந்தம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, கேள்விப்பட்டேன். அந்த 60 வேலி நிலத்து மேல உங்களுக்கு ஏதோ உரிமை இருக்குன்னு, அது மேல உங்களுக்கு தீராத மோகம்னு கூட கேள்விப்பட்டேன். உரிமை உண்டு, ஆனா மோகம் இல்ல சார். அப்படின்னா அந்த உரிமையை நான் மனப்பூர்வமா ஆமோதிக்கிறேன். அப்ப விவகாரமே இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு தேவையா இருந்தா அந்த 60 வேலி நிலத்தை நீங்களே வச்சுக்கங்க, எனக்கு பணமா கொடுத்துருங்க. எங்க கிராமத்து ஓரத்துல உங்களுக்கு இருப்பாருங்க 1000 வேலி நிலம், அதுல வேணா எனக்கு ஒரு 60 வேலி நிலத்தை கொடுங்க. என்னுடைய நிலத்தோட சேர்த்து கூட்டு பண்ண ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். இந்த காலத்துல கூட ஏன் 1000 வேலி 2000 வேலின்னு வச்சுக்கிட்டு அவஸ்தப்படுறீங்க? நீங்க கொடுக்கறேன்னா சர்க்கார் எடுத்துக்கிட்டு போறாங்க. அதுக்காக அண்ணன் சொல்ற மாதிரி கூட்டுறவு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்களே. அந்த 60 வேலி நிலத்தையும் அவருக்கே விட்டு கொடுத்துருங்க. என்ன யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. ஓ எஸ், மோகினி சொல்லியாச்சு, மேட்டர் முடிஞ்சு போச்சு. சரி, உங்க இஷ்டப்படி செய்திருவோம். ரொம்ப சந்தோஷம் மோகினி, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ கூட பப்ளிக் ஒர்க்கர் ஆயிடலாம் போல இருக்கு. காலேஜ் டிராமாவில மோகினி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா, அதே மாதிரி இங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா, இந்த மேட்டர் இவ்வளவு சீக்கிரம் முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொரு சமாச்சாரம் இல்ல, நாளைக்கு சாயந்தரம் மோகினியை கூப்பிட்டுக்கிட்டு நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க. நானும் மனோரமாவும் வாசப்படியிலேயே காத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல, நாங்க ரெண்டு பேரும் தம்பதி சமயத்தான் வந்து உங்களை கூப்பிடணும்னா கூப்பிடுறோம். அதை நாங்களே வரோம். சரி, வரோம். நல்ல டைம் வந்தாலே எல்லாமே எதிர்பாராத விதமா தான் நடக்கும். இப்ப என்ன எடுத்துக்க, நான் எதிர்பாராத விதமா தான் உன்னை சந்திச்சேன். ஏக்கல உதவியால உடனே எதிர்பாராத விதமா 60 வேலி நிலம் வந்துச்சு. எல்லாத்துக்கு மேல நீ வந்த, அது வேறு விஷயம். ஆனா அந்த 60 வேலி நிலம் ஹைகோர்ட் வரைக்கும் நம்மளை இழுத்துக்கிட்டு போகும் போல இருந்துச்சு. உன்னுடைய அட்வைஸ் பிரகாரம் அங்க போனேன். எதிர்பாராத விதமா ஒரு ஃப்ரெண்டு அங்க வந்திருக்கார். கார் இல்ல, கால் கால் ஒரு பெண்ணு, பேரு மோகினி, என் கூட காலேஜில் படிச்சவ. அவ அங்கதான் இருக்கா. சிங்கத்துக்கு அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. அவ என்ன சைடு பண்ணா இம்மிடியட்டா விஷயம் முடிஞ்சது? ஒரு பெண்ணாலதான் முடிஞ்சது இல்லன்னா? கொஞ்சம் இழுத்து பறிச்சுக்கிட்டு இருக்கா அவ்வளவுதான். மனோரமா, குடும்பங்கிற ராஜ்யத்துல கணவன் ஒரு ராஜா. அந்த ராஜராணி கதையில ரொம்ப பழசிங்க. இப்போ ஜனாதிபதின்ற போல சம்சாராதிபதி. சம்சாராதிபதி பேஷ்பேஷ் ரொம்ப நல்லா இருக்க. மனைவி ஒரு மந்திரி. மந்திரி பதவி மட்டுமல்ல, மொத்தம் 4 பதவி உண்டு. 4 பதவியா? என்னது? அதான் இருக்கேன். முதல் பதவி வேலைக்காரி, ரெண்டாவது மந்திரி, மூணாவது தாய், நாலாவது சொல்ல மாட்டியா? ஏன் சொல்ல மாட்டேன்? ஓஹோ, அவ்வளவு சிரமமாத பதவி போல இருக்கு. இத பாருங்க, அந்த மோகினிய பார்த்து ஒரு வாட்டி நான் தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்லணுமா? சொல்லு. நாளைக்கு அவங்களை இங்க டீக்கு கூப்பிட்டுருக்கேன். நிறைய தேங்க்ஸ் சொல்லு. இப்ப எனக்கு ஒரு டீ கொடு, நான் தேங்க்ஸ் சொல்றேன். என்ன? டீ கொடு. எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் மிஸ்டர் ஆளவந்தர். நம்ம மோகினி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. இங்க நம்ம கேசம் அப்படிதா? நேத்து பூரா உன் பேச்சுதான். உன்னை ரொம்ப புகழ்ந்துட்டு இருந்தார் இவரு. இவர் எப்பவும் அப்படிதான், நான் எது செஞ்சாலும் புகழ்ந்துகிட்டே இருப்பாரு. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நிரந்தரமான சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டா உலக மக்கள் எல்லாம் எவ்வளவு ஆனந்தப்படுவாங்களோ அதே மாதிரி நம்ம கிராமத்து மக்கள் சந்தோஷப்படுறாங்க. எதுக்கு? எதுக்கா? என்ன சிங்கம், எங்க இருக்க? நாட்டிலயா காட்டிலயா? நமக்குள்ள ஏற்பட்ட ஒப்பந்தத்துக்காகவும் நட்புக்காகவும் இவர் காலேஜ்ல கூட இப்படிதான், யாராவது ஒருத்தர் நண்பர் ஆயிட்டா உடனே ஒரு பார்ட்டி. இது என்ன பார்ட்டி? எங்களுக்காக பெரிய பார்ட்டி காத்துக்கிட்டு இருக்கு. என்ன உங்க கல்யாண பார்ட்டி? சிஸ்டர், எம்எல்ஏ தெரியும் இல்ல?
என்ன எம்எல்ஏவா? ஆமா, ஸ்டாஃப் லேடிஸ் அசோசியேஷன் மெம்பர். வாங்க சாப்பிட போலாம். சிஸ்டர், இங்க எங்க வீட்டுக்கு நாளைக்கு கண்டிப்பா வரணும். அவர் நாளைக்கு ஊருக்கு போறாரு, நம்ம தனியா நிறைய பேசணும். அவர் கிடக்குறாரு, நான் எது சொன்னாலும் தட்ட மாட்டார். அவங்க என்ன கூப்பிட மாட்டாங்க? அப்படியா? அதான நீங்க வந்துருவீங்களே. ஆடாடாடா, என்ன ஜாலி, என்ன ஜோடு. நம்ம ஐயா கிட்ட அந்த மோகினி அம்மா பேசணும், நம்ம அம்மாவுக்கு பிடிக்கலைங்க. பிடிக்குமா? அது பொம்பளை, நீ குடி. ஆனா முகத்துல ஒரு ஒரு திருச்சி. முகத்துல ஒரு திருச்சியா? திருச்சியாவது தஞ்சாவூர் ஆகுது நல்லா சொல்றேன். அதிர்ச்சிங்க. அப்படி சொல்லு. ஆனா எடை எடையில அப்படி ஒரு பொய் சிரிப்பு. இவ்வளவு இருந்தும் பாருங்க. வேண்டாம், மாவு பேசுறியா இல்ல கையா பிடிச்சிருக்க? இல்லைங்க, நான் எதுக்குங்க மாவு பச்சைறேன்? அப்படின்னா நான் உடம்ப எப்பவும் போலதான் பழைய குடி தான் போட்டேன். உங்க உடம்பு வலிச்சிருச்சு போட்டுருக்கு. இதுல பாருங்க, இவ்வளவு இருந்தும் பாருங்க, நம்ம அம்மா தனியா போய் அங்க அந்த மாலோட இருந்து இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்துட்டு எப்போ வருவாங்களோ. பண்றங்கா பண்றேன் பண்றங்கா பண்றங்கா, தனியா போறதாவது விருந்து சாப்பிடறதாவது. ஏண்டாடே, சிங்கம் வீட்டுக்கு போனா திரும்பி வர முடியுமா? சுமாரா ஓதிய மரம் ஆளை போட்டு கலக்கிறேன். சிங்கம் ஊர்ல இல்லீங்க, ஊருக்கு போயிட்டா. நீ தான் டிக்கெட் எடுத்து போட்டியா? டே சுமாரா, இதெல்லாம் ஒரு பங்குடு. சிங்கம் ஊர்லன்னு சொன்னா தான் மனோரமா அங்க போவா, அதுக்காக அந்த வேலை. அப்படியா? ஆமா. அப்போ இத நான் மைனா கிட்ட சொல்லி சொல்றா. மைனா கிட்ட சொல்றதா? போதுமே, ஊர் பூரா பட்ட வச்சிருவானே. அதாவது மோகினி ஆள் வந்து மனோரமாவே அங்க வர வேண்டான்னு உங்ககிட்ட சொன்ன மாதிரி சொல்லிடுறேனே. என்ன சொல்லுவேன்? அதாவது இங்க உட்காந்து சொல்ற. அதாவது மோகினி கிட்ட வந்து நீங்க சொல்ல சொன்னா சொல்லிடுறேன். கதையே கிடக்குறியடா, கதையே கிடக்குறியடா. மோகினி ஆள் வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி சொல்றா. சொல்லிடுறேங்க, திருப்பி கேட்காதீங்க. மூணு அப்படி இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? அதோட ஆளை வந்தாரு சிங்கம் உடனடியா பாக்கணும்னு சொன்ன மாதிரி சொல்லிடுறேன். ஆளை வந்தாரு சிங்கம் பாக்கணும்னு சொல்லிடுறேன். அவ்வளவு தானே? ஆமா, இதெல்லாம் எதுக்குங்க? திங்கிறது சுமார சோத்தமைக்கு. நம்ம இப்படி செய்யாத போனா மனோரமா மானமே போயிடும். இது அதுக்காக செய்யல, தண்டபாணி பிள்ளைக்காக செய்யறோம்டா. நம்ம கட்டமையா செய்யறோம், கட்டமையா. கடமையினாலும் நாளைக்கு எங்க எது என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குங்க. நேரமா என் மனசுக்குள்ள ஒரு பெரும் பெரும் போராட்டம். உண்மையை சொல்றதா அல்லது மத்தவங்களே மாதிரி மவுனம் சாதிச்சிருவோமா? அது ரெண்டு உங்களால முடியாது காரியமா. உண்மையை சொல்ல என்னால முடியாது? அதுக்கு சொல்லல, உண்மையை சொல்றதுக்கு போராட்டம் எதுக்கு? பேசாம இன்னைக்கு மட்டும் உண்மையை பேசிடுங்களேன்னு சொன்ன. ஓ, அதுக்கு சொல்றீங்களா? மறுபடியும் என்ன பேசி விட்டு தள்ளுங்க. ஆமா, நம்ம சிங்கத்துக்கு மோகினிக்கு நம்ம வீட்டுல ஒரு பெரிய விருந்து நடந்துச்சாமே, நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க, இந்த 60 வேலி நிலம் தகராறு முடிஞ்சு போச்சு பாருங்க. இதுல அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அந்த அம்மா மோகினியும் ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்னைக்கு அங்க போறதாக இருந்தது, நின்னு போச்சு. என்ன சௌகரியமோ, இன்னைக்கு வரவாண்டான்னு ஆளை விட்டு சொல்ல நினைச்சாங்க. என்னமாமா, நீங்க தாராளமா போங்கோ வாங்க, மாப்பிள்ள போச்சுக்க மாட்டார். ஆனா எக்காரணத்தை கொண்டுட்டு மாப்பிள்ள அங்கேயும் போகப்படாது, மோகினி இங்கேயும் வரப்படாது. மனசுக்குள்ள ஒரு கரட்டோனா பூந்து ஐயோ. அதாவது மாப்பிள மேல சிங்கத்துக்கு ஒரு சந்தேகம்.
ஊருக்கு போகாததுக்கு முன்னாலே அவசரப்பட்டு ஆளை அனுப்பிச்சா போடணும். இது எப்படியோ சிங்கத்து கட்டி ஊருக்கு போக வேண்டிய சிங்கம் திரும்பி வந்தாச்சு. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்க அதிர்ஷ்டம். நான் எங்கேயோ போக வேண்டியவன், எப்படியோ அங்க போகும்படி வந்துச்சு. போன உடனே அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத என் காதில் தன்னறியாம வந்து விழுந்துச்சு. கிட்ட கிட்டத்துக்கு போயிட்டேன். இதை எப்படியாவது உங்க காதில் போட வேண்டி என் கட்டளையாச்ச. மூச்சை பிடிச்சிட்டு ஓடி வந்தேன். உங்க காதில் போட்டேன். என்ன பண்ண சொல்றீங்க இப்ப? அப்படி சொன்னா தானே நான் சொல்லுவேன். யாரோ வந்து உங்களை வர வேண்டாம்னு சொன்னாங்க, அதை நீங்க மனசுக்குள்ள வச்சு காதுங்க. நேர எங்க போங்க. சிங்கம் உங்களை பார்த்த உடனே அவன் மனசு இறங்கிடும். மாப்பிளைக்கு எந்த விதமான ஆபத்து வராத பற்றி சட்டக்கண்ண கூட்டு வந்து பொம்பளை போய் ஆம்பளைய காப்பாத்துறதாவது ஏஜென்ட் ஐயா. இந்த கதை நல்லாவே இல்லையே. கதையா என்ன? இந்த வருங்க ஏஜென்ட் ஐயா, இன்னைக்கு மட்டும் உங்களை உண்மை பேச சொன்னா நீங்க எங்கிட்டே ஆரம்பிச்சிட்டீங்களே, பரவாயில்ல. இந்த மாதிரி உண்மையை அங்கங்க போய் சொல்லி எல்லார மனசையும் புண்படுத்தாதீங்க. தயவுசெய்து நீங்க போயிட்டு வரீங்க. சொன்னதுக்கு காலம் நடா பண்றங்க பண்றங்க. புரியலையே. சிங்கம் என்ன உடனே அவசரமா பார்க்கணும்னு சொன்னா நான் புல்டவுசர் ஓட்டிக்கிட்டு இருந்தோம், அப்படியே ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாம ஓடியாடுறேன். மோகினி, நாம ரெண்டு பேரும் ஒரு பெரிய சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டோம்னு எனக்கு தோணுது. இப்ப நான் உள்ள இருந்தாலும் ஆபத்து, வெளியே போனாலும் ஆபத்து. ஐயோ, வெளியே போகாதீங்க, வந்தது வரட்டும், இங்கே இருந்து கூடாது. வர்றது என்னோட போகட்டும். அப்போ அவனை தொடாது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். என்ன பூரிய பத்தியா? இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க. ஓஹோ, தங்கலட்சுமி, பூரிக்கு ஏற்பாடு பண்ணு. பையனமும் சமாச்சாரம் சொல்லணுமா? கேட்டு வரேன். என்னடா, நம்ம ஐயாவை அடிச்சு போட்டாங்க. யாரு? எங்க அப்பாவையா? இல்லீங்க, உங்க சிநேகிதர் ஆள வந்தாரு இருக்காரு. ஆமா, அவரை ஜமீன்தார ஆளை வச்சு அடிச்சு போட்டாரா? எங்க பார்த்தாலும் பேசிக்கிறாங்க, ஊரெல்லாம் புகையிருக்கு. புகைஞ்சா நெருப்பாயிரு மேடா. ஏய், இது விஷயமா ஒரு பையனை நான் சந்திக்க வேண்டியது இருக்கு. நான் போய் பாத்துட்டு வர்றேன். சரிங்க. இவ பூரி சூடன் உள்ள போயிருக்கிறான். மாவு கிட்ட ஏதாவது தகராறு இருந்தா பண்றாளான்னு பாத்துட்டு வா. சரிங்க. ஐயா, நெருப்பு வைக்கிறேன். இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச? சிகரெட் எடுத்துட்டீங்களே. சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைன்னு சொன்னேனா? பின்னையா நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டே நீ காக்கா பிடிக்கிற. என்ன செய்த சொல்லு. இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க. சோறு போடுறவளும் பொறுத்திருக்க மாட்டேன். அதான் உப்ப தின்னுட்ட. உப்ப தின்னு உப்பு, நீ செய்த தப்பு அதுதானே. எனக்கும் தெரியல. எனக்கு தெரியல, நீ என்ன கேக்குறியா? பின்ன ஏன் உனக்கு வாய் உளருது? கிட்டவா ஏன் உனக்கு இங்க டிக்கு டிக்கு நடிச்சுக்குது? கிடையாது மோதுனியா? இல்லையே. பின்ன ஏன் உனக்கு கைகாலாம் அப்படி உளருது? என்ன சமாச்சாரம்? புல்லு வெட்டினேன். டெய்லி வெட்டுறவன் தானே? இன்னைக்கு அதிகமா வெட்டிட்டேன். ஏன் லிமிட்டுக்கு மீறி வெட்டுற? நீ போடுவாங்க
என்ன வெறும் பயனை என் பத்திரிக்கை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஏய் இத மாதிரி போய் சொன்னா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியுமில்ல லாரி வரும் லாரி வரும் ஒரு பெரிய அரசியல் கைதி லாரி வரும் நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க நாய் வரும் நாய் 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 வந்து கழுத்தை புடிச்சு தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போகும் எஜமா அந்த நாய் கிட்ட இந்த நாயை ஒப்படைக்காதீங்க அதுக்கு நீங்க போடுங்க நான் பொறுத்துக்கிறேன் நான் ஒண்ணும் போட வேணாம் நீங்க வாங்கிக்க வேணாம் நல்லபடியா வேலை செய்துகிட்டு என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாததோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன் அங்க வந்து உள்ளத சொல்லி பண்ணும் ஐயா நான் ஒண்ணு செய்யல ஒத்துக்கணும்னா ஒத்துக்கணும் சரி அவ்வளவுதான் அமைதியை நிலைநாட்ட முடியாத ஒரு நல்ல தலைவனா இருக்க முடியாது சாம்பாளத்துல ஒரு பத்து ரூபாய் பணத்தை வச்சு நாங்க சம்பந்தம் பண்ணிக்க கூப்பிடுறோம் வாங்க கூப்பிட கூடாது மரியாதை வேற மரியாதை தங்கலட்சுமி வாங்க உட்கார் அந்த பேப்பர் எடுத்துங்க இவன் என்ன நான் சொல்றேன் வரிசை எழுதிட்டு வா எழுது எழுது அந்த கரண்டி அடுப்புல போட்டு வச்சிருக்கீல்ல நல்ல சூடா இருக்கா சொல்லு என்ன நடந்தது சொல்லு சொல்லுங்க அவ்வளவுதானா அந்த கரண்டி எடுத்துட்டு வாங்க சூடு போட்டு என்ன சொல்றா சொல்றா எங்க எஜமானி அம்மாவே அங்க போவானு சொன்ன பாருங்க சொன்ன பாருங்கன்னா நான் பக்கத்துல இருந்தேனா சொன்னேன் சொல்லு அது நான் சொன்னேன் ஆனா அது நானா சொல்லல உப்பா சொல்லு உப்பானால நான் பட்ட பாடு இருக்கு அப்பப்பா என்னங்க என் காலில் விழுறாரு என் காலில் விழுறத விட உன் காலில் விழுறது விசேஷம் ரெண்டுரா ரெண்டு தூங்குறவா எங்க அப்பா கிட்ட தான் கூட்டிட்டு போறேன் அங்கேயும் வந்து இங்க சொன்னது போல அங்கேயும் சொல்லணும் இல்ல அவ்வளவுதான் சூடுதான் உனக்கு எங்க எழுதுனியா என்ன எடுத்தா இது உன் கழுத்து மாதிரி நல்ல வேலை இதை அவன் பார்த்திருந்தா ஆளு பிறண்டு இருப்பான் என் மானத்தை காப்பாத்தினே தாய் நான் வர்றேன் டே வீட்டை ஜாக்கிரதையா ஆகட்டுங்க இன்னைக்கு சொல்றேன் கேளு இந்த ஜென்மத்தில் அந்த ஆளவன் தானே சிங்கமும் சிநேகிதமா இருக்க முடியவே முடியாது இருக்க முடியாது அம்மா என்ன பத்தி ஊருக்குள்ள ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்களோ நம்மளை பத்தி ஒண்ணும் பேசலைங்க பேசாத வரைக்கும் சேமம் ஆனா இந்த கந்தசாமி பய அவனை சேர்த்து தான் பெரிய முத்தாம் தரங்க நீங்க போட்ட முடிச்ச நீங்களே வந்து அவுக்கணும் இல்ல அது உங்க கழுத்துக்கு வந்துடும் புரிஞ்சுதா நான் ஒண்ணு முடிச்சும் போறல ஒண்ணு அவுக்கணும் இப்படி வருவீங்களா வர மாட்டீங்க மைனா சொன்னாலும் சரி குருவி சொன்னாலும் சரி வர முடியாதுமா நீங்க வர முடியாது இல்ல நீங்க வர மாட்டீங்க ஏன் வருவீங்க மைனா கொண்டாட்டு பாக்கேன் குருவிக்கு துப்பாக்கியா சட்டி குருவிங்கிற நீங்க அப்பா அனாவசியமா இங்க நின்று உழப்பிக்கிட்டு இருக்காதீங்க
எல்லா விஷயத்தையும் கந்தசாமி என்கிட்ட சொல்லியாச்சு, அதை நான் டேப் ரெக்கார்டர் எடுத்தாச்சு. கந்தசாமி என்ன சொல்றது? கந்தசாமி அவனு நீ சொல்ல வச்சிருப்ப. எப்படியான என்ன உண்மை தெரிஞ்சு போச்சு, பிரயோஜனம் இல்ல. புறப்படுங்க. நீங்க என்ன சொன்னாலும் துப்பாக்கி ஏமா துப்பாக்கியவே கூப்பிடுறீங்க. ஏமா நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க. நீங்க செய்த குற்றத்தை அந்த கூட்டத்துல வந்து ஒத்துங்க, இல்ல ஒவ்வொருத்தனும் அறக்கல்ல வச்சிருக்கலாம். பேய் அடிக்கிற மாதிரி தலையில அடிச்சு சாவடிச்சு விடுவான். தப்பா போல இருக்கிற அஞ்சாம் படம் ஆளுங்க அடிமரத்துக்கு ஆசிட்ட ஊத்தும் போது நாடு எப்படி உருப்பிட முடியுங்கிற. ஐயா புது பொண்ணு தலையை குனிஞ்சுக்கிட்டு வருது, இப்படி நில்லுங்க. ஆள வந்தா குத்தவாளிய கொண்டாந்து ஒப்படைச்சிட்டேன். இவரை மன்னிக்கிறத தண்டிக்கிறத ஓம் பொறுப்பு, ஜனங்க பொறுப்பு. எங்களை ஆள உரு மன்னிக்கவே கூடாது. பெத்த பிள்ளையே குற்றம் காட்டுகிறான் என்பதற்காக பெரியவர்களை தண்டிக்கும் பொறுப்பை மக்களிடம் விடுவது சரியல்ல. வழக்கப்படி கிராம பஞ்சாயத்தாரை கூட்டி இவரை விசாரிப்போம். ஆளவந்தா, நீ எவ்வளவு தூரத்துக்கு அறிவாளியா இருக்கிறியோ அந்த அளவுக்கு நான் குற்றவாளியா இருக்கேன். நடந்த குழப்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். ஜமீன்தார் உன்னை ஆளை விட்டு அடிக்க செய்தும் என்னாலதான். இதுமே ஊருக்குள்ள நான் எந்த பம்புக்கு நான் போக மாட்டேன்ப்பா. என்னோட வாழ்நாளில் இன்னும் நான் செய்ய வேண்டிய போட்டுதான் பயிர் தொழில் பட்டனை பாண்டரங்கா. இந்த நல்ல குணம் நிலையானது தானா, நம்பலாமா? மன்னிக்கணும். ஆத்திரத்தோட ஏஜென்ட் வீட்டுக்கு போனேன். உண்மை சொல்றதுக்கு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அவரா வந்தாரு? அரக்கல் முழுக்கல்லும் ஆளை கூட்டிட்டு வந்துருக்கு. என்ன இது மறுபடியும்? இனிமேல் இந்த ஒழிகை என்ற வார்த்தையை உங்கள் வாயில் இருந்து வரக்கூடாது. அழகு சிங்கம் அகம் திருந்துக என்று சொல்லுங்கள். அழகு சிங்கம் நில்லுங்க. என் அகம் திரிந்து விட்டது. சத்தியமாக சொல்லுகிறேன் நண்பர்களே, என் அகம் திரிந்து விட்டது. அளவன்தான், இனி நாம் இருவரும் இழைபிரியாத நண்பர்கள். என் ஆயிரவேலி நிறமும் இனி உங்கள் ஆதியும். உங்கள் கூட்டுறவு விவசாய முயற்சிக்கு என் பூமியே மூலவளமாக இருக்கட்டும். நண்பர்களே, இனி நான் ஜமீன்தார் அழகு சிங்கம் அல்ல, விவசாயி அழகு சிங்கம். என்னை நம்புங்கள். நமது நண்பர் அழகு சிங்கம். அழகு சிங்கம் கூடவா என் உத்தரவு கேட்கணும். அவங்க கூப்பிடுறாங்களே உள்ள போ. தாய் விட சிறந்தவங்க யாரு இருக்காங்க? யாரு? கணவர் இல்ல. என்னமாமா எல்லாரும் சினிமாவை கிளம்பிட்டு இருந்தீங்களா? இல்ல இல்ல இல்ல, கைத்தறி ஆடை அழகு போட்டிக்கு மாமா தலைமை வைக்கிறேன். பாத்துக்கங்க மாமா, அவ இங்க இருந்தாலும் சரி அங்க இருந்தாலும் சரி எப்ப வந்தாலும் சரி இனிமே அவளை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் நினைச்சது நடந்து போச்சு. என்ன மாப்பிள்ள இது? அட நீ என்னப்பா இந்த கிராஸ் வேர்டு பத்து மாதிரி பேசிக்கிட்டு, ஒண்ணுமே புரியல. விளக்கமா தான் சொல்ல. ஏக்லவ், அவ உச்சந்தலையில இருந்த பிசாசு என் ஆட்ட பாட்டத்தை கண்டு ஓடி போச்சு. அதுதான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே. புருஷன் மனைவி எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தோம். இப்ப என்னாச்சு? மறுபடியும் அந்த பிசாசி பிடிச்சுக்கிட்டதா? பிடிக்குமா? பிடிக்கதான் விடுவனா? ஏற்கனவே அவ உடம்புல ஊறி இருந்தது உத்தவத்தினி குணம். நான் சும்மா அப்படி டச் பண்ண தெரியாது. என்னமாப்பா நீ கலாட்டா பண்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. என் பேச்சுல நம்பிக்கையில இல்ல. இல்ல இல்ல, நிச்சயமா இல்ல. 1000 ரூபாய் தந்தேங்க. 1000 ரூபாய் தானே? என்ன பிரமாதம்? ஆமா, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. மாப்பிள்ளை சொன்ன எல்லாம் கரெக்டா இருக்கும். அவருக்கிட்ட இருக்கப்பா பண்டையம். என்ன மாமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுல விஷயம் இருக்கு. சும்மா 1000 ரூபாய் கொடுங்க. சரி, ஒப்புக்கொள்ளுங்க, நான் தரேன். அதனால கண்ணும் கருத்துமா பாத்துட்டு இருக்கமா? நல்லா இருக்கம்மா, நல்லா வளர்ந்துருக்கு. அக்கா அக்கா, அம்மா போய் சொல்றாங்க இதுக்கு தினம் நான் தான் தண்ணி ஊத்துறேன். அவ்வளவு புத்திசாலி ஆயிட்டியா? உங்க ஐயா வர சொன்னாங்க. பொண்ணு இப்பதான் வந்துருக்கு பேசிட்டு இருக்கா, இப்ப என்ன ஆகுறமா? அவங்க பேசிட்டு இருக்காங்களா? வேணும்னா அவங்களே வர சொன்னாங்க.
முதல்ல யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது. அதுலயும் பெண்கள் பேசுறது ரொம்ப மோசம். புருஷன் கூப்பிட்டு அனுப்பிச்சு பெண் ஜாதி வராம இருக்கிறது இருக்கு, ரொம்ப கேவலம், ரொம்ப கேவலம். அப்பா 1000 ரூபாய். அது எப்படி? முதல்ல உன் வைப்ப இங்க கூப்பிடு, அதுக்கப்புறம் பாக்கலாம். பாக்கலாம் அப்பா. சைலா ஐயா போய் ஐயா உடனே கூப்பிடுறாங்கன்னு. அந்த உடனேங்கிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தினேன்னா, நானும் உடனே சொல்லியிருந்தா இந்தியா சும்மா விழுந்தடிச்சு ஓடி வந்திருப்பேன். அப்பா ஐயா அம்மா கிட்ட போய் ஐயா சும்மா கூப்பிடுறாரு. சும்மா கூப்பிட்டாரு. நான் என்ன சொல்றது அம்மா? ஐயா அவங்க சும்மா வரச்சனாங்க. மனோரமா, உங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க, அவங்க வரல, நீ போய் கூட்டிட்டு. நீ தேவலப்பா தக்கத்துல ரிங் மாஸ்டர் ஆட்டி வச்சுற மாதிரி சும்மா ஆட்டி வச்சிருக்கிற. சரி மலையா, என்ன சிங்கம்புலி கரடி நினைச்சியா? பத்திரம் மாத்து தங்கம் கொஞ்சம் பித்தால கலந்து இருந்தது, எல்லாம் புடம் போட்டா சரியா போயிடும். இவ்வளவுக்கும் நீ காதலிக்கல, கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல விழற மாதிரி போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளவு லெவலுக்கு கொண்டு வச்சிருக்கே, என்ன சொல்லு? இந்த லட்சணத்துல காதல் வேற, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே ஏக்கத்துல கவலை வேற. இதுக்காக எத்தனை அடி, எத்தனை உத? திங்கள் கண்கள் மாதிரி, அதுல ஒரு தூசி தும்பு மாசு மருவு படவே நாம விடக்கூடாது. பிறக்கும் போதே எந்த பெண்ணும் கெட்டவங்களா பிறக்கிறது இல்லை. அவர்களை வளர்க்கிற முறை, அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய சிநேகிதம், இதனாலதான் பெண்கள் கெட்டவங்களாகிறாங்க. என்னுடைய தியரி என்ன தெரியுமோ? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அதட்டலாலேயோ மிரட்டலாலேயோ எந்த பெண்ணையும் சீர்திருத்த முடியாது. அவங்களுடைய குணம் தெரிஞ்சு நம்முடைய அன்பையும் உபயோகப்படுத்தி தான் சீர்திருத்த முடியும். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? நூத்துக்கு நூறு கரெக்ட். மாமா, அந்த காலத்துல உங்க பொண்ணை பார்த்தவங்கலாம் ஓ வாட் எ கேர்ள் ஓடுனாங்க. இப்போ உங்க பொண்ணை பார்க்கட்டும், ஓ வாட் எ கேர்ள் சந்தோஷப்படுவாங்க. கரெக்ட் கரெக்ட்.